வணக்கம். எனது இந்தியாங்கிற ஒரு நிகழ்வு, ஒசூரில் இருக்கக்கூடிய பிரபலமான மனிதர்கள் இங்கே எப்படி இருக்காங்க, எதுக்காக ஒசூர் வந்தாங்க, அவங்க எதனால் பிரபலமாக இருக்காங்க, என்ன சாதிச்சிருக்காங்க, அவங்களோட பின்புலம் என்னங்கிறத பற்றி பேசி தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம கூட திரு சப்த ரிஷி அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்கள் எதனால் ஒசூர் வந்தீங்க சார்? உழைப்புக்காக வந்தேன். எந்த வருஷம் வந்தீங்க சார்? 1981 ஜூன் 10 வந்தேன். ஓ, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. மேலே? ஆமாம், 30 வருஷத்துக்கு மேலே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒசூரை அப்படின்னா? 30 வருஷத்தில் ஒசூரை எப்படி பார்க்குறீங்க? ஒசூர் நான் வரும்போது ஒசூருங்கிற ஒரு பேர் தான் இருந்தது, ஒசூரே இல்லை. நீங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து உள்ளே வரும்பொழுது ரெண்டு பக்கம் மலை இடிச்சுன்னு இருக்கும். ஓகே. ஒரு லாரி தான் வரலாம். ரெண்டு பக்கம் மலையில் உட்காந்து ராத்திரி இல்லை பகல் இல்லைன்னு சிசில் வச்சு அடிச்சுன்னு உடச்சுட்டுருப்பாங்க. அப்போ அந்த உடைக்கிற எந்திரங்கள்லாம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரர் இருப்பார். 100 லாரி 100 பஸ் இந்த பக்கம் விடுவார். அதுக்கப்புறம் நிறுத்திட்டு 100 லாரி 100 பஸ் இந்த பக்கம் விடுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு பே ஒருத்தர் தான் வர, ஒரு லாரி தான் வர அளவுக்கு தான் இடம் இருந்தது. இன்னைக்கு 6 வழி பாதை 4 வழி பாதை பிரமிக்க அடிக்கிற அளவுக்கு இருக்கு. அது மாதிரி தான் ஒசூர் இருந்தது. இப்போ வந்து இந்த நேஷனல் புக் ட்ரஸ்ட் இருக்கு, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், அந்த இடத்துல தான் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்தது. அது ஹோல் சொல்றது எம்ஜி ரோடு பழைய ரோடு. ஆமாம். அது வந்து ஒரு 100 வாட்ஸ் பல்ப் ஒன்று போட்டிருப்பாங்க, அதே 0 வாட் பல்ப் மாதிரி தான் இருக்கும். பப்ளிக்ல 100 வாட்ஸ் பல்ப் போட்டால் தெரியும். 4 பஸ் தான் இருந்தது, 421 4 பஸ் அவ்வளோதான். அந்த 4 பஸ்ஸுக்கே கூட்டம் கிடையாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 16 ரூபா 50 பைசா மெட்ராஸ்க்கு ஒசூரில் இருந்தா. ஆமாம். இன்னைக்கு அது சூளகிரி போகிறதுக்குள்ளேயே நம்மளை இறக்கி விட்டுருவோம். அந்த 16 ரூபா 50 பைசா எங்கள்கிட்ட கிடையாது. ஓ, 10 ரூபா கொடுத்து லாரியில் போவோம். ஓஹோ. ஆமாம். லாரியில் வந்து ஃபுல்லாக திராட்சை கூடையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். திராட்சை கூடையில் மல்லாங்கப்படுத்துட்டுருப்போம், மரமாக பறக்கும். அதுக்கு இங்கேருந்து கிருஷ்ணகிரி போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆக்சிடெண்ட், கை கால் தனித்தனியாக துடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஆயிருக்கும் ஆக்சிடெண்ட். அது மாதிரி ஆக்சிடெண்ட் எல்லாம் தப்பிச்சு அப்படிலாம் தாண்டி வந்ததுனால நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். வேற எந்த வகையில் ஒசூரோட வளர்ச்சி உங்களை ரொம்ப பிரமிக்க வகையில்? எல்லா வகையிலையும் தான். நம்ம ஒரு எதிர்பார்க்காத ஒரு சவல குழந்தை வந்து ஒலிம்பிக்கில் சாதனை படைச்ச மாதிரி ஒசூர். அது வந்து எதுலேயுமே முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. அந்த அசோக் லேலண்டுக்கு எதிராக ஒரு மண் தர ஒன்று இருக்கும், அதில் ஒரு டிக்கெட் இருக்கும். நம்ம சில இடங்கள்லாம் நம்ம போனோம்னா இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் இந்தியா பற்றி சொல்லும்போது நீங்கள் நான் இந்தியாவில் போன இடங்கள்லாம் பற்றி கூட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹரித்வார், ரிஷிகேஷ் அந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா இங்கே நம்ம வாழ்ந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். வாழ முடியாது, அதை போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம இருக்கிற இடம் தான் நம்ம வாழ இடத்துக்கு லாய்க்கு. அப்போ நான் அந்த அசோக் லேலண்டுக்கு எதிர இந்த மண்ணாக இருக்கிற டிக்கெட்டாக இருக்கிற இடத்துல அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, வெதர் ரொம்ப பிடிச்சது. இந்த இடத்துல நம்ம வாழ்ந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். கடைசியில் வாழ்ந்துட்டேன். எதுவுமே கிடையாது அசோக் லேலண்டுக்கு எதிர. ஏதோ திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து கிரவுண்டு வச்சுருந்தாங்க. கிரவுண்டு ஒரு 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கிரவுண்டு வாங்குறதா? யாரால வாங்க முடியும்? பிரமிப்பாக இருக்கும். இன்றைக்கி அதோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக எல்லாத்தோடைய விலை மாத்திரம் இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே. அப்போ 1000 ரூபாய் பால் 1 லிட்டர். நான் என்னமோ ஒரு கிழவன் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது என்னுடைய விஷயம் இல்லை, இது ஓசூரோட விஷயம். 1000 ரூபாய்க்கு இங்கேருந்து ஓசூர் பெங்களூருக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு. ஓ, ஒசூர்லேருந்து பெங்களூர் 1000 ரூபாய் டிக்கெட்டு, 1000 ரூபாய் பால், 16 ரூபா 50 பைசா சென்னைக்கு டிக்கெட்டு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட பொருளாதாரம் அதே மாதிரி தான் சார். ஆமாம், அதே மாதிரி தான். எங்களோட டிக்கெட்டும் பாலோட விலை எப்பவுமே அப்படிதான். தங்கமும் நம்மளோட சம்பளமும் பார்த்தா அப்படிதான் இருக்கும். கண்டிப்பாக 10 ரூபாய் தான் சம்பளம், 10 ருபீஸ் பர் டே. பயங்கர சந்தோஷமா இருந்தோம் அதெல்லாம். ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப பா வெங்கடேசன் அவர் சொல்றப்ப, ஒசூரை பத்தி சொல்றப்ப, ஒசூரோட குளிர் வந்து மர்மங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஒரு டைம். அவர் எழுதின கவிதை புத்தகங்கள் நீலாலையும் கூட அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இப்போ அதே மாதிரி நீங்க ஒசூரோட இயற்கை வளங்கள்ல ரொம்ப பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம்னா எனக்கு குளிர். எனக்கு பிடிச்சது ஒசூரோட குளிர். இங்கே விட்டு நான் போகாம இருக்கிறதுக்கு காரணம் ஒசூரோட குளிர். இங்கேயே நான் எப்பவுமே இருக்கிறதுக்கு ஒசூரோட குளிர். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வந்ததுன்னா நான் 9 மாதத்துக்கு பயந்துட்டே இருக்கிறது டிசம்பரோட குளிர் வரணுமேன்னு. எனக்கு அதுதான் பிடிக்குது. ரொம்ப அருமையான குளிர் இது. இது வந்து அசிங்கமான குளிர் கிடையாது, அழகான குளிர். நீங்கள் இந்த ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா அசிங்கமான குளிர், எதாச்சும் ஒரு மாதிரி நம்மளுக்கு போடுற குளிரை போத்தின்னு இருக்க மாதிரி இருக்கும். இது குளிரை போட்டுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கும். இந்த
ஒசூர் கூடாது. ஒருவேளை நான் இங்கே ரொம்ப நாள் வாழ்ந்ததுனால இருக்கலாமா நம்ம தெரியாது. ஒசூர் கூடு இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு அக்னி நட்சத்திரமாகட்டும், கார்த்தால 5-7 ஒசூரில் இருக்கிற அந்த சில்னஸ் எங்கேயும் கிடையாது, வேர்வை கிடையாது. மெட்ராஸ்லாம் போனேன்னா நான் இந்த லட்சத்தில், நான் மெட்ராஸ் தான் எனக்கு ஊர், மெட்ராஸ் தான் பிடிக்கும் இப்போவும். பட் மெட்ராஸில் நான் ரிட்டையர் ஆனப்புறம் மெட்ராஸ் போயிடலான்னு நினச்சிட்டுருந்தேன், பட் போல. காரணம் இந்த குளிர் தான், எனக்கு இந்த குளிர் வேணும், அருமையான குளிர் இது. மர்மங்கள் நிறைந்த குளிருங்கிறதுல பாதி நிஜமும் இருக்கு, பாதி அவரோட எழுத்து இருக்கு. கண்டிப்பா அவரோட எழுத்து நினைக்கணும் இல்லை, எப்படியாது அந்த எழுத்து இருக்கு அதுல குளிர்ல. பட் மர்மங்கள் நிறைந்த குளிருங்கிறது, மர்மம் என்ன? மனசு தானே, மனசுல இருக்கிறது மர்மம். எனக்கு அந்த குளிர் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த மர்ம குளிரை வந்து நான் வந்து ஒரு காதல் குளிரா எடுத்துப்பேன். ஸோ தொடர்ந்து நீங்க எழுத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எழுத்துக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்னங்கிறத இப்ப சொல்லுங்க. என் கையெழுத்து அழகா இருக்கும், நல்லது. முதல்ல எழுத்துக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு தான். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே கையெழுத்து அழகாக இருக்கும், நம்பர் ஒன். நம்பர் டூ, எங்கள் அப்பா ஒரு எழுத்தாளர், அவர் சாகித்ய அகாடமி வாங்கினவர், கலைமாமணி வாங்கினவர். எழுத்தில் வந்து கண்ணதாசன், வைரமுத்து, கமலஹாசன், வாலி எல்லாருக்குமே குரு, சுஜாதா எல்லாருக்குமே அவர் தான் சீனியர் மோஸ்ட். தமிழ் எழுத்துலகத்தில் மணிக்கொடியில் கடைசியாக வாழ்ந்த பெரியவர் அவர், அவர் தான் கடைசி. அவருக்கு முன்னாடி இருந்தவர் வந்து சிட்டி, செத்து போனார். அப்பாவை தாண்டி உயிரோடு இருக்கிறவர் இப்போ கி ராஜநாராயணன் இருக்கார், எழுத்துலகத்தில் இருக்காரே தவிர அவர் மணிக்கொடி கிடையாது. அது ஒரு டச்சு. ரெண்டாவது, நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 9வது வயசுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எழுத்துக்கு எனக்கு உண்டான தொடர்பு, எங்கள் அப்பா இது இது படின்னு என்ன சொன்னதே கிடையாது இது வரைக்கும். நான் என்ன பெரிய எழுத்தாளர் எதையுமே உங்களுக்கு ரெஃபர் பண்ணது இல்லையா? எல்லாம் அவன் தான் வரணும் அப்படிம்பாரு, அவன் தான் வரணும். அவன் நீ நல்ல எழுத்து, ஒரே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நீ நல்ல எழுத்து கெட்ட எழுத்து எல்லாம் கிடையாதுரா, உனக்கு பிடிச்சதை படி, தப்பு ரைட்டே கிடையாது. நீ ஒழுங்கானவனா நல்லவனா இருந்தானா கெட்டதெல்லாம் உதிர்ந்துடும், நல்லது மட்டும்தான் தங்குன்னாரு, தங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ கேட்டுருவோம் சார். நீங்கள் இப்போ படித்து ரொம்ப நினைவில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புத்தகம் அப்பாவுடையது? ஏன் அப்பாவுடையது எல்லாமே தான், ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பான்னு இல்லை, அவர் லாசாராவா இருந்தா எங்கள் அப்பாவா இல்லைன்னா கூட அதுதான். அவர் வந்து எழுத்து ஒரு ஒரு மந்திரவாதி, அவர் எழுத்து மந்திரவாதி அவர். கண்டிப்பா அவர் வந்து லாசாரா ஒரு சொல்வலை வேட்டுவன் அப்படிங்கிறாரு பிரபஞ்சன். அண்ணாமலை, எஸ்ஏபி அண்ணாமலை சொல்றாரு, லாசாரா சொல்லளந்த பெருமாள்ங்கிறார். உலகளந்த பெருமாள் மாதிரி சொல்லளந்த பெருமாள்ங்கிறார். சொல் அளந்து அளந்துதான் அதை குறுக்கி 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 குறுக்கி. இப்போ அவருடைய ஒரு 150 பக்க புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா அது 750 பக்க புஸ்தகம் அது. கண்டிப்பா இதே விஷயத்தை தான் பாவாவும் ஒரு டைம் சொல்லியிருப்பாரு, உங்ககிட்டயும் சொல்லியிருக்கிறதா எனக்கு ஞாபகம் இருக்கு. இது மாதிரி அப்பாவோட எழுத்துக்கு கதையை சொல்றப்ப என்னால சுருக்கவே முடியல, ஒரு வரியை கூட விட முடியல அப்பாவோட எழுத்துக்கள். அதுல ஒரு சிறப்பு ஒண்ணு நடந்தது, நீங்க கேட்க விரும்பினா சொல்றேன். கண்டிப்பா சார். லாசாராவுடைய 100வது ஆண்டு 2016, அவர் வந்து 1916 பிறந்தாரு, 1915 100வது ஆண்டு. அந்த 100வது ஆண்டுக்கு பல இடங்கள்ல கொண்டாடினாங்க, எனக்கே திருப்தி அடைகிற அளவுக்கு. அதுல பவா வந்து கதை சொல்லி 11, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அது திருவண்ணாமலையில் சொன்னார். அவங்க வீட்டுக்கு நாங்கள் மத்தியானமே போயிட்டோம். மத்தியானமே போய் அவர் கடைசி நிமிஷத்தில் படிக்கிறாரு 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 லாசாரா கதையை சொல்ல வரல அவருக்கு. ஃபஸ்ட்டு டைமாக அவருக்கு சொல்ல வர, அவர் எப்பேற்பட்ட கதையெல்லாம் சொன்னவர், அவர் ஒரு நல்ல கதை சொல்லி. ஏன்னு கேட்டால் நானே ஒரு நல்ல கதை சொல்லி, அவர் சொல்லும்போது நான் பிரமிக்கிறேன். ஓ ரொம்ப கரெக்டாக என்ன இடத்துல என்னத்தை எப்படி சொல்லணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவர் தவிக்கிறார், லாசாரா பற்றி ஆரம்பிக்கிறார், அநேகமாக பச்சை கனவு, தாட்சாயணி, இன்னொரு கதை நினைக்கிறேன். அவர் தவிக்கிறாரு, எனக்கு அவருடைய தவிப்பு பப்ளிக்கில் அவர் மாட்டின்ட்ட மாதிரி இருந்தது எனக்கு. பட் பப்ளிக்கு தெரியல இது அவர் தவிக்கிறது, எனக்கு தெரியுது, ஏன்னா லாசாராங்க எனக்கு தெரியும், கதையும் எனக்கு தெரியும், பப்ளிக்கும் எனக்கு தெரியும், பாவாவையும் எனக்கு தெரியும், எல்லா பக்கமும் தெரிஞ்சவங்க. ஆமாம், அப்படி இல்லை, அந்த இடத்துல அந்த 4 பக்கம் தெரிஞ்சுக்க. அப்போ நான் என்ன பண்ணேன், லாசாராவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது பவா, அது எல்லாருமே படித்து தெரிஞ்சுப்பாங்க, நான் எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த மேடைக்கு போயிட்டேன். அவர் இங்கே வந்துட்டார், அவரை காப்பாற்றுற வழி இது. அவர் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னார், இது பெருந்தன்மையாக எழுதியிருக்காரு சொல்லியிருக்காரு. அன்றைய நாள் சப்தரிஷியுடையது, ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தில் இருபுறமும் அவரே கோல் அடித்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து பிரமித்தபடி, அவரை ரசித்தபடி, நான் கால்பந்தாட்டத்தில் நான் ஆட வேண்டிய ஆட்டத்தை விட்டு வெளியே வந்து ரசிகர்களில் ஒருவனாய் அவரை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன்.
அந்த லாசாரா என்ற ஞானக்கிழவனிடம் நான் தோற்று போய்விட்டேன். அன்னைக்கு பஸ்ல வரும்பொழுது, கார்ல அவங்க வீட்டுக்கு வரும்போது சைலஜா நிஜம் வருத்தத்தோட என்கிட்ட சொல்றா, பவா தோத்து போனது எனக்கு பிடிக்கல. பரவாயில்லைங்க, நான் வந்து அப்பாவோட பையனா, நீங்க வந்து அப்பாவோட பொண்ணு, மாப்பிள்ள வந்து மாமனார் கிட்ட தோத்து போனது ஒரு பெரிய விஷயம் இல்லையான்னு இப்படி நீங்க சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கு. அப்பவே பவா சொன்னாரு, என்னைக்கா ஒரு நாள் நான் அந்த கிழவனை ஜெயிப்பேன். கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கார், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஜெயிப்பார் அவசியம் சார். இந்த தலைமுறை இந்த முதல் முறையா அப்பாவோட பெயரை கேட்கற நிறைய பேருக்கு அப்பாவோட ஒரு முதல் புத்தகமா நீங்க எதை ரெஃபர் பண்ணுவீங்க? கடைசி புத்தகமா புத்ரா ரெஃபர் பண்ணுவேன். முதல் புத்தகமா ஏங்க சொல்றேன்னா, இருக்கிறதுல மேக்சிமம் கஷ்டமானது வந்து புத்ரா நான் நினைக்கிறேன். ஓகே, புத்ரா ரிலீஸ் ஆகும் பொழுது எனக்கு 9 வயசு. புத்ரா வந்து முதல் புத்தகத்தை லாசாரா வெளியிடுறாரு, லாசாராவுடைய அம்மா அதை பெற்றுக்கொள்றாங்க. காமராஜருடைய குரு சத்தியமூர்த்தி அவருடைய பொண்ணு, அவங்க தான் வந்து இந்த புஸ்தகத்தை வெளியிடுறாங்க. ராஜாஜியில் வந்திருக்காரு. ஆச்சரியமான விஷயம், இந்த புஸ்தகம் வந்து 60 வருஷம் போகுது. ஓ, புத்ரா 55 வருஷம் ஆகுது. புத்ரா 50வது வருஷத்தை வந்து இந்துவில் கொண்டாடினாங்க. புத்ரா வந்து 50வது வருஷம்னு. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது அபிதா ஒன்று 50வது வருஷம். வாழ்த்துக்கள். ஆமாம், அபிதாக்கே 50 வயசு ஆகிப்போச்சு. புத்ரால வந்து அன்னைக்கு அதை வெளியிட்டு நான் படிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது எனக்கு, ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதில் ஒன்றுமே இல்லை. அந்த வாரம் எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு 10 வயசு இருக்கும் இல்லை 11 வயசு இருக்கும், குமுதத்தில் அரசு கேள்வி பதில்களில் தலை ஞாயிறிலிருந்து ராஜகணேஷ்ங்கிறவர், புத்ரா படித்தீர்களா புரிந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஏபி அரசு பதில்களில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவருக்கும் புரிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தானே இதை எழுதியிருக்கிறார். நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சு போச்சேன்னு நினச்சேன். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு படித்தேன், புரிஞ்சுது. 10 வருஷம் கழிச்சு படித்தேன், மறுபடியும் 30வது வயசில் படித்தேன், புரியுற மாதிரி இருந்தது. அப்புறம் 40வது வயசில் படித்தேன், புரியறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 50வது வயசில் படித்தேன், புரியாத மாதிரி இருந்தது. 60வது வயசில் படித்தேன், புரியவே இல்லை. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் சொன்னது காரணம் என்னென்னா, யானையுடைய ஏதாவது ஒரு போர்ஷனை பார்த்துட்டு யானைன்னு நினைச்சாங்கன்னு ஒரு கதை உண்டு. கண்டிப்பா யானையுடைய கால் நகத்தின் அழுக்க பார்த்து நான் புரிஞ்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். புத்ரா, புத்ரா வந்து வருஷா வருஷம், அது பாலமகேந்திரா ஒரு வாட்டி ஒசூர் வந்திருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த தாமசா இருக்காரு. ஆமா, அப்ப வந்து அவர் வந்து காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே லாசாராவோட ரசிகர். நான் அவரை கேட்டேன், இந்த பக்கம் எனக்கு எல்லா அவர் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் திலகவதியை உட்காந்துருக்காங்க, எல்லாம் பயந்து போய் திலகவதி அம்மாவுக்கு வணக்கம் எழுதுன்றாங்க. திலகவதி வந்து எங்க அப்பாவோட ரசிகை தானே. உங்க அப்பா எனக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? காளின்னு வச்சிருக்காரு. ஆமாங்க, உங்க கலரு சைஸு மிரட்டலு தடிக்கு பதில் சூனம் காளின்னு கரெக்டா தான் வச்சிருக்காரு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரன் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அப்ப இடது பக்கத்துல பாலமகேந்திரா இருந்தார். அப்ப பாலமகேந்திராண்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்க காலேஜ் காலத்துலேருந்தே லாசாரா படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்வளவோ நீங்களே கதை எழுத ஆரம்பிச்சிட்டிங்க, விஷுவலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இந்தியாவில் நல்ல டைரக்டருங்கிற பேர் வாங்கிட்டீங்க, இப்போ சொல்லுங்கள் லாசாரா படிக்கும்போது எப்படி இருக்கு, சின்னதாக போயிட்டாரான்னு கேட்டேன். லாசாரா ஒரு காணல் நீர் சார், எப்பவுமே தூரத்தில் தான் இருக்க முடியும், பக்கத்தில் போனோன்னா அது அங்கேருந்து அது தூரத்துக்கு போயிடுவார். ரொம்ப சரியான பதிலாக பட்டது. ஆனால் அப்போ சொன்னார், லாசாராவை எவன் ஒருவன் சினிமாவாக எடுக்கிறானோ, அபிதாவில் வந்து கமல்ஹாசன் நடிக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அபிதா அம்மா வந்தாள், ரெண்டுத்திலையும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் ஏஜ் தாண்டி போயிடுச்சு, அதனால் பண்ண முடியல. ருத்ரன் அதை ட்ராமாவை போட்டார். அபிதா வந்து படமாக ஒருத்தங்க எடுத்தான்னா, வெறும் எண்ணங்களையும் வர்ணனைகளையும் ஒருத்தனால் படம் பிடிக்க முடிஞ்சதுன்னா, அவனை மாதிரி சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளரோ அவனை மாதிரி சிறந்த ஒரு எழுத்தாளரோ இருக்க முடியாது, கேமராமேனோ அல்லது வந்து ஒரு டைரக்டரோ இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் புவியரசு சொன்னார், லாசாரா கதையை சினிமா எடுக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் எதுவும் கிடையாது, இந்த முரண்களின் மூட்டை தான் லாசாரா. இப்போ நீங்கள் கேட்டபோது முதல்ல புரிஞ்சுது அப்புறம் புரியலன்னு சொன்னேன், அதான் லாசாரா. அவர் புவியரசு என்ன சொன்னார், லாசாராவோட கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் கதை இருக்கும், திரைக்கதை இருக்கும், டைரக்டோரியல் டச் இருக்கும், வசனம் அதுலேயே இருக்கும், அப்புறம் வந்து லொக்கேஷன் அதுலேயே இருக்கும், ஈஸியாக எடுக்கலாம் அவர் என்ன, ரெண்டுமே கிடைக்கும் அவங்கவுங்கள விஷயங்களை பொறுத்து. ஆனால் தமிழ் சூழலில் நாவல்கள் படமாக்கப்படுறது பெரிய அளவில் வெற்றி அடைகிறது இல்லைன்னு நினைக்கிறேன்.
வெற்றி அடைகிறது இல்லைன்னா நாவல் படிக்கிறவங்க புத்திசாலி அல்லது இன்டலெக்சுவல்னு ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கு. இன்டலெக்சுவல் சினிமா பார்க்கறது இல்லை, ஏன்னா நாங்கள் சினிமா பார்க்கறதுனால தான் நாங்கள் இன்டலெக்சுவல் சொல்லிடுறாங்க. நான் எம்ஜிஆர் படம் பார்ப்பேன்னா அதுக்கு எனக்கு காரி துப்புறதுக்கு 10 பேர் இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கும். ஒரு வாட்டி ஃபேஸ்புக்கில் ஒரு சண்டையே வந்தது. நான் சாதாரணமாக சொன்னேன், லாசாராவும் டி ஜானகிராவும் சினிமாவில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரின்னு. மாலன் அங்கேருந்து வந்து யார் எம்ஜிஆர் யார் சிவாஜின்னு கேட்டார். கண்டிப்பா எங்க அப்பா எம்ஜிஆர், ஜானகிராமன் சிவாஜின்னு சொல்லிட்டேன். மாத்தி மாத்தி தாக்குறாங்க. நீங்க எப்படி எம்ஜிஆர் சொல்லுவீங்க? ஏங்க எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்டார் யாரும் கிடையாது. எம்ஜிஆருக்கு முன்னாடி எம்ஜிஆர் மாதிரி கிடையாது, எம்ஜிஆருக்கு பின்னாடி எம்ஜிஆர் மாதிரி கிடையாது. சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு அந்த காலத்திலேயே ஆள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் வந்தாரு, ஜெயகணேஷ் வந்தாரு. சிவாஜியோட சாயல் இல்லாத எவனுமே நடிக்க முடியாது. எம்ஜிஆர் மாதிரி யாருமே வரல. ஒரு முக்காமுத்து வந்தாரு, 5 படத்துல போயிட்டாரு. எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ஒரு லெஜண்ட். அதனால சொன்னேன், நீங்க சிவாஜி டபுள் ஆக்ஷன் சொல்லுங்க. எதுக்கு லாசாரா வந்து எம்ஜிஆர் சொல்றீங்க? கண்டிப்பா லாசாரா எனக்கு எம்ஜிஆர் தாங்க. இல்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல சார். நான் உங்க கூட இருந்ததால தெரிஞ்சிருக்கோம். அப்பாவும் எம்ஜிஆரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்னேதான். ஒண்ணுதான். ஆமா, ஏன்னா நீங்க அதிகபட்சமா எங்க கூட பேசுறப்ப அப்பா இவங்க மூணு பேருமே, சுஜாதா எம்ஜிஆர் லாசாரா எனக்கு அறிவிக்கப்படாத குருமார்கள். இவங்க மூணு பேரும் அவங்களுடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்றதில்லை. மாத்தி 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 பேசி பிரயோஜனம் இல்லை. அப்பா ஒரு வாட்டி ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், இதயம் பேசுகிறதுல எழுதியிருந்தாரு, லாசாராவை படிப்பவன் ஒரு நல்ல எழுத்தாளனாகவோ நல்ல வாசகனாகவோ நல்ல விமர்சனாகவோ இருக்க முடியாது, அவருடைய எழுத்து அலங்கார எழுத்து அப்படின்ட்டார். அப்போதான் அவர் எழுதின ஒரு புஸ்தகத்தை நான் எங்கள் பாட்டை கொடுத்துருக்கேன். பிரமாதமாக எழுதியிருக்காருன்னாரு. ஏன்பா அவர் உன்னை திட்டின்னு இருக்காரு, நீ இப்போ அவரை பாராட்டின்னு இருக்கேன்னு. அவர் என்னை பற்றின அபிப்பிராயத்தை சொல்கிறாரு, நான் அவர் எழுத்தை பற்றி அபிப்பிராயத்தை சொல்கிறேன். இந்த பர்றாங்கண்ணா, உலகத்திலேயே பெரிய விஷயம் கடவுள் தான், அதுவே இருக்கு இல்லைன்னு ரெண்டு அபிப்பிராயம் இருக்கும்போது நம்மளை பற்றி ரெண்டு அபிப்பிராயம் இருக்காதான்னு கேட்டார். அது என் மனசுடைய பல கதவுகளை திறந்து விட்டுது. ஆமாம், எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கவே முடியாது. நான் நல்லவன், எனக்கு யாருமே எதிரி. கம்பெனியில் இருக்கும்போது கூட நான் யாருக்கும் எதிரி இல்லை, எனக்கு யாரும் எதிரி இல்லைன்னு தான் நான் நினச்சேன். நான் ஏன்னா யாருக்கும் எதிரி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு எதிரி இல்லாமல் இல்லை. இப்போ நான் இப்போ என் ஒய்ஃப் அழகாக இருக்காருன்னா அதை பார்த்து பொறாம்படலாம். நான் வந்து ஒரு வீடு, பெரிய வீடு கட்டியிருக்கேன்னா அதை பார்த்து பொறாம்படலாம். இது கூட படக்கூடாது, படலாம். ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு பொறாம்படுவேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சந்தோஷம் குறைக்க முடியுமா? குறைக்க முடியாது. நான் சந்தோஷமாக இருக்கும்போது என் கூட சேர்ந்து வந்தால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். அவன் நானும் இருக்கக்கூடாதுன்றான். ஸோ அது வந்து நடக்காத காரியம். இந்த லாசாரா எம்ஜிஆர்னு நான் சொன்னப்புறம் கடைசியில் ஒரு இதுக்கு வந்தார் மாலன். ஒரு பர்மாசாமி மாலனோட எழுத்துக்கள் படிச்சிங்கன்னா பூடகமாக தான் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்ல வந்து ஈசாப் கதைகள் மாதிரி அதை சொல்ல வந்து இதை சொல்லிடுவார். கடைசியில் என்ன பண்ணுறது, அவரவர் பூத்ததுக்கு தக்கபடி. அது எங்கள் அப்பாவோட வார்த்தை. அவரவர் பூத்ததுக்கு தக்கபடினா யார் யாருக்கு என்னென்ன புரியுமோ அதுதான் புரியும். நான் ஔவையார் சொன்ன மாதிரி கடலோட முனையில் மோந்தாலும் சரி, கடலோட நடுவில் மோந்தாலும் சரி, ஒரு பாத்திரம் என்ன கொள்ளுமோ அதான் கொள்ளும். கடலில் நிறையா தண்ணி இருக்குங்கிறதுனால கொள்ளாது. அது மாதிரி அவரவர் பொத்ததுக்கு தக்கபடின்னு சொல்லியிருந்தாரு. அவர் எனக்கு சொல்லிட்டார். அதை என்ன பண்றது, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் எம்ஜிஆர் இல்லைன்னு. நீங்க அவரவர் பொத்ததுக்கு நான் நல்லபடியாக தான் பூத்திருக்கிறேன் போட்டிருந்தேன். அது உண்மைதான் சார். எனக்கு அப்பாவை பத்தி இன்னும் ஒரு சின்ன கேள்வி இருக்கு, உங்களுக்கும் அப்பாவுக்குமான விஷயங்கள்ல. இன்னைக்கு இருக்க பெரிய தொழில்நுட்ப இடத்திலேயே ஒரு எழுத்தாளருக்கு அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கிட்டாருன்னு போய் சேர்றதுக்கு முன்னாடி ஊடகங்களுக்கு தான் முதல் கிடைக்குது. அப்பா சாகித்ய அகாடமி விருது வாங்கினப்ப அது முதல் தகவலா யாருக்கு தெரிஞ்சது? உங்க குடும்பத்துல பிரமாதமான விஷயம் அது. நல்ல கேள்வி. எது கேட்குறீங்கன்னு தெரியல, எதாவது தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாம கேட்குறீங்களான்னு தெரியல. நீங்க பதில் சொல்றது பொறுத்து. சரி, ஓகே. இது இங்கேருந்து இதுக்கு பின்னாடி இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் தூரம், அரை கிலோமீட்டர் 5 நிமிஷம் தூரத்துல தான் நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். அப்ப நாலே வீடு தான் பஸ்தியில. என் வீடு, எனக்கு பின் வீடு, எனக்கு முன்னாடி 2 வீடு, எதிர் சைட்ல 2 வீடு, வேற பஸ்தியே கிடையாது. அது பேர் பஸ்தி. இதோட முடிஞ்சு போச்சு. பஸ்தியோட எக்ஸ்டென்ஷன் அது. இப்போ இருக்கிற அந்த எதுவுமே கிடையாது. நைட்டு DD1 தான் இருக்கு. அதை பற்றி நான் இப்போ கட்டுரை எழுதிருக்கேன். அதனால எனக்கு சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கு. இது ஒரு பதிப்பகத்தில் கேட்டிருக்காங்க. அதனால் அப்போ நைட்டு வந்து 8:30 ஒரு நியூஸ் வரும். 9 மணிலேருந்து ஹிந்திக்கு போய்டும் சேனல். 8:30 நியூஸில் சாகித்ய அகாடமி அறிவிச்சுட்டே வராங்க. ஒவ்வொரு படம் ஒவ்வொரு புஸ்தகமாக காமிச்சு. ஃபிலிம்ஃபேர் அவார்டெல்லாம் முன்ன எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு தான். எம்ஜிஆர் வந்து உலக சுற்றுவாளிமனுக்கு போய் வாங்கும்போது பாம்பேயில் போய் வாங்கினார். இப்போ என்ன நடக்குதுன்னா, தெலுங்குக்கு ஆந்திராவில் நடக்குது, ஹைதராபாத்தில் நடக்குது, தமிழுக்கு மெட்ராஸில் நடக்குது, கர்நாடகாவில் பெங்களூரில் நடக்குதுங்கிற மாதிரி இல்லாமல்
அப்போ 27 பாஷையில இருக்கிறவங்களுக்கும் புஸ்தகத்தை காமிச்சு காமிச்சு அந்தந்த பாஷையில அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. இப்ப நானும் அப்பாவும் வந்து தமிழ்ல யாருக்கு அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம். எந்த விதமான தகவலும் கிடையாது. அப்பா இங்க வந்திருந்தார் ஒசூருக்கு. ஓ சரி. பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதை தவிர நாங்க இருந்த இடத்துக்கு நேர மேல வந்து ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருந்தது. பெரிய பாறைன்னா ஒரு 1.5 கிரவுண்ட் நிலம் பாறை அது. அதுதான் எங்களுக்கு பீச். சாயங்காலம் காப்பி கிப்பிலாம் எடுத்துட்டு போய் அங்க குச்சின்னு உட்காந்து சாயங்காலம் இருட்டு வரைக்கும் பேசிட்டு வருவோம். கரண்ட் கிடையாது அப்போ அங்கெல்லாம். வீட்டுக்கு மட்டும் கரண்ட் கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கே கரண்ட் இல்லாம நான் 1.5 வருஷம் இருந்திருக்கேன் அதே வீட்டுல. வீட்டுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க, ரோட் லைட் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பாறையில வந்து சாயங்காலம் இங்க அந்த ஷான் ஒருத்தர் இருந்தார். இங்க ஒருத்தர் அவரு அது மாதிரி பா வெங்கடேசன் கூட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேர் அப்பா வந்தானா அந்த பாறையில உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்பதான் பேசிட்டு 7 மணிக்கு இருட்டி போச்சுன்னு எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. இப்படி ஒன்று தமிழுக்கு யாருக்கு இருக்கும்னு பார்த்துருக்காரு. எனக்கு இருக்குமான்னு கேட்கல அவரு. ஏன்னா சாகித அகாடமி பத்தி நான் எங்க அப்பா ஒரு வாட்டி வரப்பே தெரியும். சாகித படிக்க சம்பந்தமா நீ வாங்கறதுக்குள்ள நானே வாங்கிடுவேன் போட்டுருக்கு. பரவாயில்லடா, நம்ம குடும்பத்துல யார் வாங்கினா நீ வாங்கினா நான் அதுக்கும் ஒரு அசரல. அதே மாதிரி ஒரு வாட்டி கமலஹாசன் ஜூனியர் கூடல கேள்வி கேட்டிருந்தேன், லாசாராவுக்கு இதுவரை சாகித அகாடமி கொடுக்காதது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், ராக்கெட்ல ஒரு சின்ன போனஸ் அவர் உங்கள் ரசிகர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். சிவாஜி போன்ற பெரிய நடிகர்களுக்கு கூட தான் சிறந்த நடிகர் அவார்டு கொடுக்கவில்லை, அதனால் அவமானம் சிவாஜிக்கோ லாசாராவுக்கோ கிடையாது, கொடுக்காதவர்களுக்கு தான் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல உங்கள் போனஸுக்கு நன்றி. அந்த சாகித அகாடமி அன்னைக்கு யாருக்கு வருதுன்னு பார்த்துருந்தா சிந்தாநதி காமிக்கிறாங்க. சிந்தாநதி காமிச்சு லாசா ராமாமிர்தம்ங்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை வந்து அதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அந்த உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சியும் திரும்பி கிடையாது. ஒரு ஆத்துல நம்ம எப்படி ரெண்டாவது வாட்டி இறங்க முடியாதோ அந்த சந்தோஷத்தை நான் ரெண்டாவது வாட்டி அடையவே முடியாது. அது அதுதான், அது சாகவும் இல்லை. அந்த சந்தோஷம் வந்தது போயிட்டு இங்கே எங்கேயும் காத்துல இருக்கலாம், இங்கேயாவது அது இருக்கலாம். அது வந்த போது அதை பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தை பங்கிட்டுக்கிறது கூட நண்பர்கள் இல்லை, அப்பாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம். எப்படி இருந்தாரு சார் அப்பா? அந்த சந்தோஷம் தான். ஏன்னு கேட்டா இன்னைக்கு சாகித அகாடமிக்கு மரியாதை இல்லாம போயிட்டுங்கிறதுனால யார் வாங்கினாலுமே அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. முன்ன இந்த வருஷம் சாகித அகாடமிக்கு யாருங்கிறது வந்து அக்டோபர் நவம்பர்லேருந்து தவிச்சுட்டு இருப்பாங்க ஆளுங்க. பேப்பர்ல வந்தா தான் தெரியும். அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு முன் இன்ஃபர்மேஷன் வந்தா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ஆச்சரியமான தகவல். ஆரம்ப கட்டத்துல இருந்து சாகித அகாடமி எழுத்தாளர்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்த விதத்திலும் தகவல் சொல்ல கொடுப்பாங்களோ என்னமோ, எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத கேள்வி கேட்கக்கூடாது. எங்க அப்பாக்கு வரல, அவ்வளவு வரும்னு நினைக்கிறேன். வரலாம். அப்பெல்லாம் தகவல் தொடர்பே இல்லையா, ஒரு போன் கூட ஒரு வீட்டுக்கு போன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இப்பன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் ஜூஜுவாடி வீட்டுல போனுக்கு ஒரு ஓட்டை போட்டுறேன் சார், அது வழியா வயர் விட்டேன்னா போன் வரும். யோ, போன் எல்லாம் பணக்காரங்க வச்சுருக்கியா, அதெல்லாம் வேணான்னு சார், அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த ஒரு ஓட்டை விட்டு அதுக்கு கனெக்ஷன் விடுறேன், வந்துடும் அப்படின்னா. இது லேண்ட்லைனுக்கு. ஓகே, அப்போ எப்படி சொல்ல முடியும்? லேண்ட்லைனு இல்லைன்னா கனெக்ஷன் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க சாகித அகாடமியில் யாராவது இருந்தால் தகவல் வந்திருக்கலாம். அப்பாவுக்கு வரல. நல்லது சார். எனக்கு தெரியும் நீங்கள் அப்பாவை எம்ஜிஆர்ன்றதெல்லாம் கேட்குறேன். இந்த எம்ஜிஆரை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையான எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கும் எம்ஜிஆருக்கு இருக்க தொடர்பு பற்றி சொல்லுங்கள். எனக்கும் இருக்கு எம்ஜிஆருக்கு இருக்க தொடர்பு. அவர் எப்பவுமே சிரிச்சுருப்பார், பிரச்சனைக்கு வந்து அசர மாட்டார். ரெண்டாவது, நீங்கள் எம்ஜிஆரை பற்றி எல்லாருமே, இப்போ சமீபமாக ஒரு அம்மா ராஜேஸ்வரி செல்லையா அப்படின்ட்டு ஒரு அம்மா வந்து எலைட் பீப்புளும் எம்ஜிஆர் ரசிக்கிறாங்கன்னு இங்கிலீஷில் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் என்னை பற்றி எழுதியிருக்காங்க, ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னன்னு கேட்டால், எம்ஜிஆர்னா விசிலடிச்சாங்க கொஞ்சம்னு நினச்சிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் நீங்கள் நிறையா படித்தவர், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வே ஆஃப் ரைட்டிங் வந்து எம்ஜிஆரோட ரைட்டிங் கமலஹாசன் மாதிரி எம்ஜிஆர் அவருக்கு ஒரு ரைட்டிங் வச்சுருந்தார். ஓ, நீங்கள் நானியன் பிறந்தேன் படிச்சிங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் ஒரு ஒரு எழுத்தாளனோட ரைட்டிங் மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேனே, நான் புத்திசாலி என்றோ நான் கெட்டிக்காரன் என்றோ நான் நல்லவன் என்றோ நீங்கள் நினைத்தீர்களானால் அது நான் அல்ல. தினம் தினம் என்னை வந்து சந்திப்பவர்களில் ஒவ்வொருவரிடமிருந்து ஒவ்வொரு வரியை எடுத்து என்னை நான் அமைத்துக் கொள்கிறேங்கிறாரு. இதை எம்ஜிஆர் சொன்னார்னு நம்புவீங்களா நீங்க? வாய்ப்பே இல்லை சார், நாங்கள் எல்லாருமே வாய்ப்பே இல்லை. இல்லை, வாய்ப்பு இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, மதுவை விட கொடியது எதுன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? நான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ எல்லா கேள்வி பதிலையும் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி பார்த்துப்பேன். ஒரு வாட்டி கூட பதில் சொன்னவங்க அளவுக்கு என் பதில் இருந்ததே இல்லை. அது ஒரு சாதாரண மனிதனாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு சுவாமி சின்மயானந்தாவை கேட்குறாங்க,
நம்ம செத்து போயிட்டு திரும்பி வர மாதிரி ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டில் தான் வந்திருக்கிறோம். ஓ எப்படி, நான் இதை விட சிறந்த பதில என்ன சொல்லுவேன் தெரியல எனக்கு. அது மாதிரி எம்ஜிஆர் மதுவை விட கொடியது எது நீங்கள் சொல்லுங்க. உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தெரியலேன்னு சொல்லக்கூடாது. துரோகம் சொல்லலாம், கற்பழிப்பு சொல்லலாம், கொலை சொல்லலாம், கொள்ளை சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். எம்ஜிஆரோட பதில் என்ன தெரியுமா? மதுவை விட கொடியது எது? அதை அருந்த வேண்டும் என்கிற மனம். அந்த கொடியது இல்லைன்னா இந்த கொடியது இல்லையே. அது அருந்தணுங்கிற மனசு இல்லைன்னா நீ அருந்தவே போறது இல்லையே. அப்ப இதை விட அதான கொடியது. அப்புறம் நான் சாதாரண அவரு, நீங்கள் ஏன் பக்தி படங்களில் நடிப்பதில்லை அப்படின்னு கேக்குறாங்க. பக்தி என்றால் என்ன? பக்தி ஆன்மீகம் என்றால் என்ன? தாயாரிடம் மரியாதையாக இருப்பது, மற்ற பெண்களை சகோதரியாக நினைப்பது, உழைப்பது, துரோகம் பண்ணாமல் இருப்பது, நல்லது செய்வது, நல்லது சொல்வது. அப்படி பார்த்தால் என்னுடைய எல்லா படமும் பக்தி படம் தான். யோசிச்சு பாருங்க, கரெக்ட் தானே பதில். எம்ஜிஆர் ஏன்னா அவர் படங்கள்ல ஒரு மோசமான இருக்கிற மாதிரி எந்த காட்சியிலுமே வந்தது பண்ண மாட்டார். ஏன்னு கேட்டான்னா தனிப்பட்ட முறையில எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. உடனே அவனா ஒருத்தன் பாய்வான், அது வேற விஷயம். பப்ளிக்ல நீ இருக்கும்போது ஒரு ரஜினியோ இல்ல ஒரு சிவாஜியோ பார்த்து சிகரெட் பிடிக்க கத்துனவங்க ஜாஸ்தி. அந்த ஸ்டைலா போடுறது, அந்த ஸ்டைலா வர்றதெல்லாம் நம்ம சினிமா வந்து பெரிய பாதிப்பு தான். எனக்கே இருந்திருக்குது. இப்ப சமீபமா ஃபேஸ்புக்ல இந்துமதி அம்மா எழுதியிருந்தாங்க, நான் அடுத்தது சாய்பாபா பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு சேனலில் பார்த்துட்டு இருக்கேன். கங்கா படத்துடைய கடைசி அரை மணி நேரம் ஓடிச்சு, எனக்கு பிரமிப்பாக இருந்து. கங்காங்கிறது கர்ணனோட படம் தெரியல? இல்லை சார், தமிழ் மொழி தான் பார்த்துருக்கேன். தெரியல சார், நான் பார்க்குறேன் திரும்ப. ஒரு மெக்சிகோ இந்த கௌபாய் படம். ஓகே, எங்க அப்பா. ஓகே, நினைவு இருக்கு சார். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. பெயர் மறந்துட்டேன் சார். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அதை பார்த்தபோது நான் சொல்லியிருக்கேன், நான் அதை வந்து நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. ரிலீஸ் ஆன போது செகண்ட் ரிலீஸில் அந்த டென்ட்டில் அது மாதிரிலாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி பட்ரோட் ஜெயந்தியில் இந்த படம் பார்த்துட்டு 20 வயசு இருக்கும் கடா மாதிரி ஃபுல்லாக ஒரு ஓட்டர் சைக்கிளில் இப்படியே வந்திருக்கேன் வீட்டுக்கு. எனக்கு ஜெய்சங்கர் மாதிரியே நினப்பு, குதிரையில் வரா மாதிரியே நினப்பு. அதை பார்த்துட்டு அப்போ எவ்வளோ தூரம் ஒரு சினிமா வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. நீ என்ன படித்தவனாரு, என்ன புதுச்சாலு. கலாபிரியா சொல்கிறாரு, தொழிலாளி படம் பார்த்து நான் எம்ஜிஆரை போல டிக்கெட் செக்கர் ஆக வேண்டும் என்று தான் நினைத்தேன். கலாபிரியா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா கேட்டாலும் ஏதாவது ஒரு பாதிப்பை யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஏற்படுத்தி. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் மேல வைக்கிற ஒரு திரைத்துறையை சார்ந்து வைக்கிற ஒரு விமர்சனத்துல எம்ஜிஆரோட படங்கள்ல வந்து கொஞ்சம் ஆபாசம் அதிகமா இருக்கும் இல்லைன்னா வந்து கிடையாது. நான் சொல்றேன் எப்படின்னு, நீங்க பார்த்த படங்கள் எல்லாம் மஞ்சுளாவும் லதாவும் நடிச்ச படம் தான். சரோஜா தேவி ஜெயலலிதா நடிச்ச படத்துல ஆபாசங்கள் ரொம்ப ரொம்ப கம். சரோஜா தேவி நடித்த படத்துல கிடையாது. ஏன் மஞ்சுளாவும் லதாவும் நடித்த படத்தில் வந்ததுன்னா, இது வந்து நான் ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிருந்தேன். அப்போது எம்ஜிஆருக்கு போட்டியாக முன்ன வந்து சிவாஜி, ஜெமினி, முத்துராமன், எஸ்எஸ்ஆர் தான் இருந்தாங்க. எல்லாமே ஹாம்லெஸ், எல்லாம் சாம்பார் தான். ஜெமினி மட்டும் சாம்பார் இல்லை. ஓகே, ஆமாம். அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ரஜினி, கமல், ஏவிஎம் ராஜன், சிவகுமார் இவங்கள்லாம் வந்த உடனே இவங்களோட போட்டியை சமாளிக்க வேண்டிய இதில் இருந்துட்டேன். நீங்கள் நினைத்ததை முடிப்போம், நாளை நமது இதய கணியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். ஆபாசங்கள் வந்து அப்போ கூட அந்த ஆபாசங்கிறத நீங்கள் வந்து தனியாக பார்க்கவே முடியாது. இப்போ பார்க்கும்போது அப்படி தெரியுது நம்மளுக்கு. இல்லை அது பாடல்களில் மட்டும்தான், நீங்கள் காதல் இல்லை பாடல்களையும் அதை தப்ப. எல்லாருமே எம்ஜிஆருங்கிறது எப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் வந்து 5 வார்த்தை தான் வந்து உலகத்திலேயே ஜாஸ்தி பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. உலகத்திலேயே 5 வார்த்தை தான் ஜாஸ்தி பயன்படுத்தணும். ஒன்று மனம், இன்னொன்று உயிர், 3வது காதல், 4வது வாழ்க்கை. மனம், உயிர், காதல், வாழ்க்கை, கடவுள். இந்த 5 வார்த்தை தான் உலகத்தில் ஜாஸ்தி. மனசே சரியில்லை, உயிர் போகுது, காதல், வாழ்க்கை அப்படின்னு இந்த 5 தான் உலகத்தில் ஜாஸ்தி உபயோகப்படுத்தப்பட்டாலும் ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த 5த்துக்குமே டெஃபினேஷன் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு டெஃபினேஷன் இல்லாத விஷயத்த உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கை என்னன்னா குடிச்சிட்டு அப்படியே பட்டுருக்கிறது தான் வாழ்க்கை அம்மா, உழைக்கிறது தான் வாழ்க்கை அம்மா. அவனுக்கு என்ன வாழ்க்கையோ அதுதான் வாழ்க்கை, அவனுக்கு என்னதான் காதலோ அதுதான் காதல், அவனுக்கு என்ன கடவுளோ அதுதான் கடவுள். உயிரும் ஒருத்தன் ஒரு பையனும் சொன்னதே கிடையாது உயிர்னா என்னன்னு. அந்த மாதிரி 6வது வார்த்தை எம்ஜிஆர். ஜாஸ்தி நம்ம எம்ஜிஆரை பத்தி யூஸ் பண்றோமே தவிர எம்ஜிஆரை பத்தி நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. பாடல் காட்சிகள்ல அவரை மாதிரி இயற்கையா நடிச்சவங்களே கிடையாது. ஒரு ரஜினி படத்துல வந்து லவ் டு எட்டுக்கு நான் பாடினேன்னா
நான் பாடும்போது பாடிட்டு அவள் பாடும்போது இந்த பக்கம் திரும்பி இருப்பார், மூஞ்சி திருப்பி திருப்பி பாடுவாங்க. எம்ஜிஆர் வந்து தான் பாடிட்டு சரோஜா தேவி பாடிந்தான்னா இப்படி தலையில் வந்து ஏதாவது ஒரு குச்சி கொண்டு இருக்கும் மரத்துலேருந்து அதை எடுத்து போடுவார், தாவணி சரி பண்ணுவார், கவனம் ஃபுல்லாக காதலி மேலேயே தான் இருக்கும். அதுதான் ஒரு ஒரிஜினல் காதல். நீங்கள் இனிமே பாருங்கள், இனிமே பாருங்க. பெரும்பான்மையா அந்த விமர்சனம் சரியா, எங்க அப்பா கடவுளை பத்தி சொன்னதே இதுதான். நான் உனக்கு கடவுள் பத்தி ஒரு ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொல்லியிருந்தாரு 5 வயசுல. சொல்லிட்டு கிருஷ்ணர் வாயில மண்ணை போட்டுக்கிறார், அவன் அம்மா வாயை தரேன்னு சொல்றா, வாயை திறந்தா 49வது நம்பர் பஸ் போறது, இந்த பக்கம் 5G போறது, அங்க முத்து வந்து கைரிஷா எழுத்துன்னு வரான், அங்க நாமகிரி மாமி வந்து தண்ணி எடுத்துன்னு போறான்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச உலகம் தான். ஆஸ்திரேலியா தெரியுது, அமெரிக்கா தெரியுது, அங்க பூகம்பம் வருது, இங்க நீர்வீழ்ச்சி இருக்குல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும், எனக்கு அந்த நாமகிரி மாமி தனோ எங்க வீட்ல தண்ணி எடுத்து போவாங்க, வாசல்ல 5E பஸ் போகும், 49வது நம்பர் பஸ் போகும், முத்துங்கிறவர் கைரிஷாயித்துன்னு வருவார். இதுக்கப்புறம் இதன் தாக்கத்தை சொல்ல வரேன் நான், ஒரு அப்பாவின் தாக்கம் இல்லைன்னா ஒரு இலக்கியத்தின் தாக்கம் அல்லது வந்து ஒரு காதலை நம்ம சின்ன விஷயத்துல வாங்கின விஷயத்தோடைய தாக்கம் சின்ன வயசுல. அப்புறம் என்னுடைய 25வது 30வது வயசுல தசாவதாரம் படம் பாக்குறேன். நீங்க உடனே 30 வயசுல தசாவதாரம் பாத்தீங்களான்னு கேட்காதீங்க, அது நீங்க சொல்றது சிவ கமல்ஹாசன், நான் சொல்றது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், சிவாஜி கிடையாது, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தசாவதாரம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த தசாவதாரத்துல அவர் வாயில மண்ணை போட்டுக்கிறாரு, வாயை திறக்குது, குத்து குத்து பாக்குறேன், 49வது நம்பர் பஸ்ஸே காணும், லேட்டா வருமோ. என்னங்க 30 வயசுல அந்த அந்த சட்டு புலன் மயக்கம் ஒண்ணு இருக்க, எனக்கு நல்லா தெரியுது. நான் உடனே முட்டாள் நினைச்சு கூடாது, முட்டாள்னு நீங்க நினைச்சுக்கலாம், ரெண்டுமே எனக்கு சந்தோஷம் தான். அந்த சொன்னது வந்து அதுல வரலையே அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அப்போ ஒரு கதை சின்ன வயசுல பதிக்கிற ஒரு விஷயம், இத பதிச்சுட்டு எங்க அப்பா சொன்னாரு, நான் சொல்றேனேன்னு கடவுள் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, வேற யாராவது நடுவில் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவன் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, ரெண்டுமே வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் வாழ்ந்து பார்த்து இருக்குன்னு தெரிஞ்சினேன், என் தம்பிங்க ரெண்டு பேரும் என் தங்கையும் வாழ்ந்து பார்த்து இல்லைன்னு தெரிஞ்சினாங்க ஒரு ஐயர் வீட்டில். உண்மையாக சத்தியமா, என் தங்கை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போறா டெலிவரிக்கு, போர்வை போத்திருக்கு, எங்கள் அப்பா விபதி இடுறாரு, இட்டுட்டு அதெல்லாம் இட்டுக்க மாட்டேங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை இப்போ என் தயாநிதிக்கு வேலை கிடைக்கணும், நீ ஒரு ஒரு மாதம் சுந்தரகாண்டம் படினா என் தம்பி சின்சியராக படிக்கும், ஒரு பக்தனை விட சின்சியராக குளிச்சுட்டு விபதினு சுந்தரகாண்டம் படிக்கும், அது வேற. அப்போ வந்து அவங்க போகிறா விபதி விட்டுட்டு எங்கள் அப்பா கேட்குறாரு, இப்போவாது உனக்கு சாமி நம்பிக்கை வந்ததான்னு. இல்லைப்பா உள்ளே போய் வந்ததுன்னா சொல்கிறேன், உள்ளே போயிட்டு வெளில வந்தா மைக்கெல்லாம் தெரிஞ்சு வந்ததான்னா வரலன்னா. அப்பா எதுவுமே பேசிக்கல, எதுவுமே பேச மாட்டார், எதுவுமே கேட்க மாட்டார், அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்ந்து பார்த்து. இப்போ அப்பாட்ட நான் வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்கேன், 16 வயசு இருக்கும்போது, இது இது மாதிரி ஒரு அப்பா கிடைப்பாரான்னு பாருங்க, லாசாரா கிடைப்பார், லாசாரா இல்லைன்னா ஜானகிராமன் கிடைச்சி போறாரு. சாவு வீட்லேயும் கோவில்லையும் ரொம்ப செக்ஸ் உணர்ச்சியா இருப்பாரு, அதாவது சிவாஜி இப்படி பேசும்போது ஆவேசமா பேசி மயக்க தட்டி விட்டுருவாரு. நான் பார்த்துருக்கேன், எம்ஜிஆர் வேஷியா வந்து போயிடும், ஜிப்பாவை இப்படி வாயில கட்டிங்கன்னு மெதுவாக வேசி கட்டினு சாவகாசமாக பேசிட்டு, நிதானமாக, அந்த நிதானம் ரொம்ப அவசியம். இப்போ அந்த நம்ம கர்ணனும் துரியோதன ஒய்ஃபும் பகடை ஆடுறாங்க, பின்னாடி துரியோதன வந்துடுறாரு, அந்த அம்மா எழுந்துக்கிறாங்க, ஐ போகாதேன்னு சொல்லி அவங்க இடுப்பில் இப்படி கை வைக்கும்போது இடுப்பில் இருக்கிற மணி அருந்து கீழே வந்துடுது, அதை எடுக்கவோ கொறுக்கவோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அப்புறம் தெரியுமா, எடுக்கவோ கோர்க்கவோன்னு துரியோதனன் கேட்குறான்னா, துரியோதனன் ராஜா நினைச்சா யாரங்க இந்த மணியெல்லாம் பொறிக்க எடுத்துன்னு போய் ஒரு மாலையாக கட்டி கொண்டான்னு சொல்லிடலாம். எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்டால் இப்போ உன் புருஷன் வந்து நீ எழுந்து போனதுனால எனக்கு பதட்டம் எதுவுமே இல்லை, ஒரு 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 மணியில் வந்து ஒரு ஊசியை கோக்கிறதுக்கு பதட்டம் இல்லைன்னு தான் முடியும், பதறாத காரியம் சிதறாது, பதறிய காரியம் சிதறும், நீ ஒரு ஒரு அதை எடுக்கவா கோக்கட்டுமானா அந்த மணியில் ஊசியை கோக்கிற அளவுக்கு நான் பதட்டம் இல்லாமல் இருக்கேன்னு அர்த்தம், அது சைக்காலஜி இருக்கிறது. அது மாதிரி எம்ஜிஆர் பதட்டமே இல்லாமல் பேசுவார். அதுக்கு அடுத்தது எங்கள் அப்பா தான், எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த கேள்வி கேட்டு அவர் யோசிச்சு யோசிச்சு பதிலை ரெடியாக வச்சிருக்கா மாதிரி கேட்டவுடனே சொல்லுவார், இந்த கேள்விக்கு என்ன, இந்த கேள்வி ஆவல் பேசி அப்படி மடித்து கேட்டீங்கன்னு அது வேற ஒன்றும் இல்லடா கண்ணா, அந்த இடத்துல தான் பொம்மநாட்டிகள் குளிச்சுட்டு வருவா, 2 வருஷத்தில் சரியாக போயிடுவாங்க, கோவிலும் சாவு வீடும் தான் குளிச்சுட்டு வருவாங்க, எனக்கு அந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க.
அப்போ எனக்கு ஒரு வருஷத்துல சரியா போச்சு. ஏன்னா ஒரு வருஷம் என் உடம்பு, இன்னொரு வருஷம் இவர் வார்த்தை வார்த்தை, இதுதான் எனக்கு எச்சரிச்சுட்டே இருக்கேன். ஆமா கரெக்டு, அதனால தானேங்கும்போது என் உடம்பு அதை கரெக்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் ஒரு 27-28 வயசு இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட ஹெர்குலஸ்ல தயார் பண்ற சைக்கிள்லாம் ஒரே மாதிரி இருக்கு, காட்ரேஜில் தயார் பண்ற பீரோலாம் ஒரே மாதிரி இருக்கு, சுமித்துல தயார் பண்ற மிக்சிலாம் ஒரே மாதிரி இருக்கு, தையல் மிஷினுக்கு என்ன சொல்லுங்க ஏதாவது ஒரு மிஷின், உஷா உஷால தயார் பண்ற, அப்ப உஷா இருந்ததுதான் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, தெரியாம தான் சொல்றேன். தையல் மிஷின்லாம் ஒரே மாதிரி இருக்கு இல்ல, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சொல்ற ஒரு தகவல் தப்புங்கிறதுனால நம்ம சொல்ற விஷயமே தப்புன்னு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி அது மாதிரி கேட்டு அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு அப்பாவுக்கு பிறக்கிற 5 பசங்க மாத்திரம் ஏன் வெவ்வேறு மாதிரி இருக்காங்கன்னு கேட்டேன். அப்பவும் இதே தான் பதில். அப்படி வேஷம் கேட்டீங்கன்னா அது ஜென்ரல் பதில் ஒன்று இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தான்னா அவன் பண்ணுற நல்லத்துக்கு உனக்கு பரிசு கிடைக்கும், நீ பண்ணுற கெட்டதுக்கு அவனுக்கு தண்டனம் கிடைக்கும். அது ஜென்ரல் பதில். ரெண்டாவது, ஆம்பளையம் பண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிறதுனா என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆம்படையான் ரெடியாக இருந்து பொண்டாட்டி ரெடியாக இல்லாத நேரம்னு ஒன்று இருக்குது, பொண்டாட்டி ரெடியாக இருந்து ஆம்படையான் ரெடி இல்லாத நேரம்னு ஒன்று இருக்குது, ஆம்படையான் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ரெடியாக இருக்கிற நேரம்னு ஒன்று இருக்குது, ஆம்படையான் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ரெடியாக இல்லாத நேரம்னு ஒன்று இருக்குனாரு. ரெடியாக இல்லாமல் ஏன் அப்படின்னு ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கலன்னா அப்படி தான் நடக்கும். இந்த தருணம், இந்த நேரம் இருக்கு இல்லையா, அவங்க சந்தோஷமாக இருக்கிற இந்த தருணம், அந்த தருணத்தின் ஜாடை தான் அந்த குழந்தையோட சாயல். அந்த சந்தோஷமாவோ நீ என்னவாவோ எப்படியோ இருக்கிறது. இப்போ நம்ம அதை மாத்தி சொல்லுவோம் கொஞ்சம், இந்த பிரெக்னன்ட் லேடி வந்து சந்தோஷமா இருந்தா குழந்தை அழகா பிறக்கும், அவளை சந்தோஷமா வச்சிருந்தா அழகா பிறக்கும், குழந்தையோட படம் எல்லாம் அவள் பார்க்கணும், அவள் சண்டை போடக்கூடாது, பிரஷர் ஜாஸ்தி ஆகும். எதுக்கு அது பிரஷர் ஜாஸ்தி ஆனா குழந்தை ஷேப்பே மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மாதிரி இல்லாம அவர் என்ன சொல்றாரு, அந்த சந்தோஷமா இருக்கிற தருணம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மனசு மனோநிலை தருணம், அதோடைய ஒவ்வொரு வாட்டியும் ஜாடை நம்ம கைரேக மாதிரி அந்த ஒரு அந்த ஓடுற ஆறு மாதிரி மாறினே தானே இருக்கும். அது மாறினே இருக்கும்போது அந்த நேரம், அந்த பிடிச்சிக்கிற நேரம், அந்த தருணத்தை வந்த உடனே அதுதான் அந்த பையனோட ஜாடை. அப்போ வந்து எனக்கு நீ வந்து கெட்டிக்கார, எங்க அப்பா சொல்றாரு. அப்பா அவருக்கு நான் கெட்டிக்கார தெரிஞ்சிருக்கேன். அப்ப நான் அவ்வளவு கெட்டிக்காரன் இல்ல, இப்பவான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்போ நீ நான் சொல்றதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுப்ப, ஞாபகம் வச்சுட்டு வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ மாதிரி. இதுதான் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்க அப்பா ஒன்றும் சொல்லியான்னு கேட்டீங்களே, நான் வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சின்ற விஷயத்த அவர் சொன்னதுனால நான் மாத்திக்க போறேன்னா, அவர் சொன்னதுனால மாத்திக்க முடியாத விஷயம் அளவுக்கு போறது தான் நான் வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அப்போ அதுதானே என்ன காப்பாத்த முடியும், அதனால அவர் எல்லாத்தையுமே விட்டுறாரு. அப்படி போகும்பொழுது ஒரு நாளைக்கு யோசிக்கிறேன், இந்த வாசலில் இந்த ரோட்டில் இருக்கிற பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வண்டி காத்தால 3:30 போகும்போது லேடிஸ்லாம் கலைஞ்சு படுத்துட்டுருப்பாங்க. எப்படின்னு கேட்டோம்னா நைட் ஷோ விட்டு 1:30 ஆளுங்க அதில் நடமாட்டம் இருக்கும். காலையில் 4:00 பால்காரம் வந்துடுவான், 3:30 பால்காரம் வந்து அவங்களுக்கு டைமே 1:30-2:30 தான். அந்த நேரத்துக்குள்ளே இவங்க டயர்டாக இருக்கலாம், இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவனுக்கு பிடிச்சிருக்கலாம், அவன் வேலைக்கு போக முடியாது இருக்கலாம், இவ இருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி அந்த ரோட்டில் பயந்துட்டு என்ன நடக்குதோ அந்த ஜடையில் தான் வரணும். பணக்கார பசங்க எல்லாருமே அழகாக இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு கலையாக இருக்கிறதுங்கிறது ஃபாரின்லாம் அப்படி இருக்கும், கொழுகொழுன்னு இருக்கான்னா அவனும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பான். இதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து காந்தியோட சரித்திரம் படிக்கும்போது காந்தியை பற்றி கேட்குறான், மகாத்மாஜி நீங்கள் ஏன் உங்கள் பையன் ஏன் துராத்மாவாக இருக்கான். ஹீராலாலா என்ன பேர் அவனுக்கு தெரியும் சார். ஆமாம், அது ஒரு பையன் வந்து காந்தி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அத்தனை தப்பு பண்ணிடுவான். ஆ, வேற்று மதம் ஒருத்தரைய கல்யாணம் பண்ணிட்டு அவளை டைவர்ஸ் பண்ணியிருக்கான், வேற்று மதம் கல்யாணம் பண்ணிட்டு தப்பு இல்லை, டைவர்ஸ் பண்ணியிருக்கான், தண்ணி அடிச்சிருக்கான், ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி காந்தி பேர் சொல்லியிருக்கான். ஹீராலால் நான் என்ன சொன்னேன், ஹீராலால் தானே சொன்னேன், ஹீராலால் அப்படி இருக்கான். அப்படியே இருக்காரு மகாத்மான்னு கேக்குறாங்க. மகாத்மா மகாத்மா, துராத்மா அர்த்தம் புரியலையா சொல்றேன். அப்ப அவங்க சொல்றாங்க, காந்தி சொல்றாரு, ஆமாமா அந்த பையன் அப்படிதான் இருப்பான். ஏன், என் மனைவியை கற்பழிச்ச போது பிறந்தவன் அப்படிதான் இருப்பான். என்ன, மனைவியை கற்பழிச்சிங்களா, அவளுக்கு இஷ்டமில்லாத நேரத்துல நான் அவளை கூப்பிட்டேன்னா அது கற்பழிப்புக்கு தான் சமாதான். அப்போ எங்க அப்பா சொன்னது எனக்கு ஞாபகம்,
அப்ப அந்த தருணம், அப்ப அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, எங்க அப்பாவை கரெக்ட் விவேகானந்தர் போட்டு கண்ணாபின்னான்னு கிழிச்சு எடுத்து தான் ராமகிருஷ்ணரை ஒத்துட்டு குருக்கு டெஸ்டிங். அது மாதிரி எங்க அப்பாவை நான் ஒத்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷம் ஆச்சு எனக்கு. கண்டிப்பா சார். இப்ப அப்பாவோட எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் எழுதின புத்தகங்கள் அநேகமா ஞாபகம் இருக்கு. புத்தகங்களோட தலைப்புகளை நீங்க சொல்ல முடியுமா? தாராளமா முடியும். சொல்லுங்க, எவ்வளவு புத்தகங்களோட தலைப்புகள்? அவருடைய நாவல்கள் வந்து ஃபர்ஸ்ட் புத்ரா, நெக்ஸ்ட் அபிதா, அடுத்தது கல் சிரிக்கிறது, கல் சிரிக்கிறதுடைய தொடர்ச்சி பிராய சித்தம், கழுகு கேரளத்தில் எங்கோ, 7 வந்துதா, 7 தான் அவர் எழுதினது. அப்புறம் கட்டுரை தொகுப்பு இருக்கு, அது வந்து உண்மையின் தரிசனம், முற்றுப்பெறாத தேடல், சிந்தாநதி, பார்க்கடல், சௌந்தர்ய விளிம்பில், இது அத்தனையும் சேர்த்து காவியால புக்கா போட்டிருக்காங்க. ஓகே, 6 கட்டுரை தொகுப்பு. ஆமாம், 6 கட்டுரை தொகுப்பு. சிறுகதை தொகுப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் ஜனனி, அப்புறம் தயா, ஓ தயா, அதுக்கப்புறம் ஜனனி, தயா, புற்று, அதுக்கப்புறம் மீனோட்டம், அதுக்கப்புறம் பச்சைக்கனவு, கங்கா. ஆமாம், அதுக்கப்புறம் 32 புஸ்தகம் அது. ஓ ஆமாம், சிறுகதைகள் தான் நிறைய. சிறுகதைகள் தான் நிறைய, நிறையெல்லாம் நிறைய கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப நிறையா, 250, 75 வருஷம் கிடையாதுங்க. கரெக்டாக 1917 எழுத ஆரம்பித்தார், 2007 செத்து போனார். கழிச்சிங்கன்னா 75வது வருஷம் அவர் செத்து போயிருக்காரு. அந்த 75 வருஷத்தில் 250 கதைகள், 4 கட்டுரை தொகுதிகள், 7 நாவல், அவ்வளோதான் மொத்தம். அவர் ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் எழுதியிருப்பார் போல. அதனால ஆமாம் ஆமாம், அவர் உட்காந்து எழுதிட்டு இருப்பார். எப்பப்பா முடிப்பத அப்படிங்க என்ன கேட்டா, எனக்கு என்ன தெரியும், அது முடியும் போது தான் முடிச்சுக்கணும்னு ஓவர்பா அப்படின்னு. ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டு கேட்டாரு, உங்களுக்கு கதை எழுதுறதுக்கு எவ்வளோ நாளை ஆகும்? 1 மணி நேரம் ஆகும்னு. அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் ஒரு 7-8 மணி நேரமா அவர் இந்த வார்த்தையை கேட்டு சாஞ்சவர் அதிர்ச்சியிலேருந்து மேலவே இல்லை, சுட்டா மாதிரி. அப்புறம் சாயங்காலமா வந்து என்கிட்ட மெதுவாக நடந்துன்னு வந்து கேட்கிறாரு, டெய் நிஜமாவோட சொல்றேன், 1 மணி நேரம். ஆமாம், அதுக்கு மேலே என்னப்பா இருக்குது, முடிவை நான் வச்சுருவேன், முடிவை நோக்கி நான் பார்ப்பறேன், அவ்வளோதான். நானும் முடிவை நோக்கி போவியா, முடிவை நீ வச்சுருவியா, நீ வாழ்க்கையில் முடிவை வச்சுக்க முடியுமாடா, வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது தானே முடியும், முடிவை நோக்கி நீ எப்படி போவே, நான் எழுதுறதெல்லாம் இப்படி பாரு, நீ எப்படி எழுது, அதனால தான் உன் கதையெல்லாம் 1 மணி நேரம் தான் நிற்குதுன்றாரு. என்ன அவர் காலங்கடந்து நிற்கிறதுக்கு காரணம், காலங்காலம் வெயிட் பண்ணி ஒரு வார்த்தை கிடைக்கலன்னா அந்த வார்த்தை கிடைக்கலன்னா எடுத்து வச்சுடுவார், மற்ற வேலைக்கு போயிடுவார். அந்த வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் அதை விட்டுருவோம், அடுத்ததுக்கு போவோங்கிறது கிடையாது. அந்த வார்த்தை கிடைக்கணும். ஒரு வாட்டி ரொம்ப நாசூக்காக ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி ஒரு ஒரு உதாரணம் எழுதணும். நாசூக்னா தெரியுமா? ஏன்னா அதுவே இப்போ வந்து கேள்வியாக போச்சு. கேள்வி தானே? இல்லை இல்லை சார், தெரியும். நாசூக்காக போச்சு. நான் நான் இப்போ கேள்வி கேட்கறது நீங்கன்னா, நீங்கள் இல்லை இங்கே. ஓகே, எத்தனை பேருக்கு தெரியாதவங்களும் கேட்கணும். அவசியம் இல்லை சார். அந்த நாசூக்காக எழுதுகிற மாதிரி ஒரு பண்ணணும்னு நினச்சாரு. என்ன பண்ணணும்னு யோசிச்சு 2-3 நாள் ஆச்சு, எழுதவே இல்லை. அவர் 3வது நாள் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது செவுத்தில் ஒரு தனியாக ஒரு கறி கட்டி மாம்பூவை காம்பாய்ந்தார் போல் அப்படின்னு எழுதி காமிக்குது. ஏன்னா நீங்க எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது கனவுல வரும். கண்டிப்பா கனவுல நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது எக்ஸாக்டா வரணும்னு அவசியம் கிடையாது. நான் பச்சைக்கிளி முத்துச்சாரம் பாட்டு வரும், நான் நினைச்சிட்டு இருப்பேன், அதுல ஏதாவது ஒண்ணு வரும். அதுல வந்து அப்படி வந்தது. வந்த உடனே விடிச்சுட்டு யோசிக்கிறாரு, மாம்பூங்கிறது இப்ப நீங்க கிருஷ்ணகிரி எல்லாம் கேள்விப்படுவீங்க. அதுக்கு முன்னாடி காத்து வந்ததுன்னா மாம்பு எல்லாம் உதிர்ந்து போச்சு, இந்த வாட்டி வந்து விளைச்சல் இருக்காது அப்படின்னு போடுவோம். ஏன்னா மாம்பு வந்து அவ்வளோ நுட்பம், அவ்வளோ நுணுக்கம், நம்ம போய் தொட்டாலே விழுற மாதிரி. அதை தொடும்போது அதுக்கு தெரியாம பறிச்சா காம்பாஞ்சா, அதான் நாசுக்கு. மாம்பூவை காம்பாய்ந்தானா, அதுக்கு தெரியாம அது கிட்ட போய் அப்படி பறிச்சு நீ அதை கையில கொண்டு வந்துட்டேன்னா அது நாசுக்கு, அவ்வளோ நாசுக்கா இருந்தான். அப்பாவோட எழுத்துக்கள் பத்தி சொல்லுங்க, நீங்க எழுதிட்டு இருக்கிறத பத்தி சொல்லுங்க. நான் எழுதுறதை எழுதுனதை பத்தி எழுதிட்டு இருக்கிறத பத்தி. 81 to 83 27 கதை எழுதியிருந்தேன். 83 விட்டுட்டேன், என்ன விட்டுட்டது, நான் விட்டேன். அதுக்கப்புறம் 25 வருஷம் கதையை எழுதல. நான் எதனால சார் குறிப்பிட்ட விட்டு போச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு. எதுக்குமே முதல் விஷயம், நான் வாழ்க்கையில லட்சியம் இல்லாதவன், வாழ்க்கையில எய்ம் இல்லாதவன், ஆம்பிஷன் இல்லாதவன். என்னை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறது இந்த மாதிரி பண்ணால் எழுப்பி விட்டுருவீங்க. எந்த ஆம்பிஷன், எந்த எய்ம், எந்த குறிக்கோள், எந்த இதுவும் இல்லாதவன் நான். இலக்கு நோக்கி ஓடுறவங்களை இலக்கியத்தை நோக்கி திருப்புறதுக்காக. இலக்கியம்னு இல்லை, ஏன் இதெல்லாம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தான்னா, நல்லா இருக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு வாழ்ந்தது நல்லா இருக்கு, எனக்கு அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம்.
இதில் எந்த ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக என் உடல் பொருள் ஆவியை இழந்து என் லட்சியத்தை அடைஞ்சேன்னா அது பிரயோஜனம் இல்லை. என் உடல் பொருள் ஆவியும் இழந்து லட்சியத்தையும் அடையலைன்னா அது பிரயோஜனமே இல்லை. அட்லீஸ்ட் நான் சந்தோஷமா இருந்த காலகட்டங்களாவது நான் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? என் சந்தோஷத்தை நான் நல்லா வாழ்ந்துன்னு இருக்கேன், யாருக்கும் தொந்தரவு இல்லாத என் சந்தோஷம். இப்ப நீங்க என்னுடைய காமெடி அல்லது என்னுடைய ஹியூமரஸ் பாத்தீங்கன்னா, யாருடைய இயலாமையோ யாருடைய உடல் ஊனத்தையோ கேலி பண்ணியிருக்காது. நான் பேசும்போது அது ஹியூமரஸா இருக்கும், அவ்வளவுதானே தவிர யாரையும் அதை புண்படுத்தாம இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில யாரையும் பொண்டாட்டி உள்பட புண்படுத்தாம இருக்கணும். அது ரொம்ப அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படி லட்சியம் இல்லாத இருக்கேன்னு வெளியில போய் சொல்லிக்கிறீங்களே, இந்த மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு மானமே போகுதுன்னு சொன்னா வச்சுக்கோ. ஒரு உண்மையை உண்மையா நடந்துக்கிறதுக்கு தான் மானம் போகணும். நான் அப்படி இருக்கிறதுக்கு தான் மானம் போகணும். அப்படி இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன மானம் போகணும் இல்லையா? அதனால எனக்கு அது அமைஞ்சது. நீங்க ஓஷோ படிச்சவர் உங்களுக்கு தெரியாது இல்ல, சும்மா இருன்றாரு. அது எனக்கு வசதியா இருக்கு, சும்மா இருக்கு, எந்த யோசனையும் கிடையாது. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, கம்பெனியில் நான் 8-ல் இருந்து 8 வரைக்கும் வெறும் உட்காந்துருப்பேன். வெறும் உட்காந்துருக்கும் போது தூரத்துல ரிஷி சும்மா உட்காந்துருக்காருன்னு பேசுறதுக்கு ஒருத்தன் வருவான், ஒரு புத்தகத்தை எடுத்து தலைகையாவது வச்சுன்னு உட்காந்துப்பேன், நான் வந்துடக்கூடாது. அந்த சும்மா உட்காந்துருக்கிறதுன்னு என்னன்னா, நெஜம் சும்மா உட்காந்துருப்பேன். என் மனசுல எதுவுமே கிடையாது, இப்ப கூட கிடையாது. இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உள்ள அது ஓடுது இது ஓடுதே கிடையாது. இப்ப பேசி முடிச்ச உடனே டக்குன்னு ரீல் அருந்து போன மாதிரி வெண்திரை தான் இருக்கும் என் மனசுல. எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. 83 அப்புறம் திரும்ப 83 அப்புறம் 2007 எங்க அப்பா செத்து போனார். செத்து போய் அவருக்கு வந்து பரியல் கிரவுண்ட்ல திருப்பூர் கிருஷ்ணன் வந்தார். வந்தபோது சப்தரிஷி நீங்க எழுத ஆரம்பிக்கணும்னாரு. சார் அதெல்லாம் வரல, 2083 விட்டேன் சார். அது இல்லை, உங்கள் இப்போ அப்பா வந்து ரிலே ரேஸ் மாதிரி உங்கள் கையில் வந்து அவருடைய இதை கொடுத்துட்டு போயிருப்பார். அப்பா உங்கள் கையில் இறங்கியிருப்பார், நீங்கள் எழுதணும், நீங்கள் எழுதின முதல் கதையை நான் போடணும் அப்படின்னாரு. ஏன்னா தானாக ஒருத்தர் ஆஃபர் கொடுக்குறாரு, எழுதி பார்க்கலான்னு ஒரு கதை. அதை ஆரம்ப காலத்தில் 81 காதல் ஒரு துரோக நதினு ஒரு கதை எழுதினார். அது எங்கள் அப்பா ரொம்ப பாதித்த ஒரு கதை. அது வந்து ஒரு ஏதோ ஒரு கதை எழுதும்போது இந்த கதையை ஒருவர் காதல் ஒரு துரோக நதி என்று எழுதினார். யோசித்து பார்க்கிறேன், துரோகமும் காதலின் துரோகமும் நதியும் நிற்காமல் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருந்தேன். அது இப்போ என்ன பண்ண, பாசம் ஒரு பாவ நதினு ஒரு கதை. இந்த பாசம் ஒரு இதில் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, சிவாஜி கணேசன் செத்து போகும்போது நான் வந்து MGR வெறியனுங்கிறதுனால சிவாஜியோட அருமை தெரியாதவன் கிடையாது. சிவாஜி MGR ரெண்டு பேருமே இனிமே கிடையாது. ஒரு சூரியன் ஒரு சந்திரன், முடிஞ்சு போச்சுக்கது. அப்போ சிவாஜி செத்து போன போது பிரபு ஊர்ல இல்லை, US இருந்தார். 3 சிவாஜியோட பாடி வச்சிருந்தார் பொதுமக்கள் பாடுறீங்க. US ஒரு வந்தாரு, பிளேன்லேருந்து வந்தாரு, வீட்டுக்கு வந்தாரு, குளிச்சாரு, வேஷ்டி கட்டினாரு, வெள்ளை வெள்ளை சட்டை போட்டுனாரு. இப்படி சிவாஜி கணேசனோட பாடி இருக்கு, இப்படி பாடிக்கு முன்னாடி அவர் இப்படி நிக்கிறாரு. வரவங்க போறவங்கலாம் கையை கொடுத்து அழுது கையை கண்ணில் ஊத்தி, அது மாதிரி பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் அப்படி வந்துட்டு போறாங்க. அப்போ பிரபு திரும்பி கூட பார்க்க முடியல பாப்பாவை. என்ன ரொம்ப பாதிச்சுச்சு. ஊர் உலகத்துல எவன் இல்லாம பாக்குறான் அப்பாவை, அவன் திரும்பி பார்த்தா அப்பா திரும்ப முடியல. அவன் கடைசியில அப்பா எடுத்து போய் எரிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவன் கடைசியா பார்த்தது 5 முன்னாடி பார்த்திருப்பார் பிரபு. அது மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கும் அதே தான். ஏன்னா பிரபலங்கள் எல்லாம் வராங்க, சிவகுமார் வராரு, பாலகுமாரன் வராரு, சுபா வராங்க, அனுராதா ராமன் வராங்க, கே சுப்பிரமணியம் வராரு, எல்லா பதிப்பகங்களோட ஆளுங்களும் வராங்க. அவங்க எங்கள் வீட்டில் வந்து இலக்கியத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான், எங்கள் அப்பாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவும் நான் தான். அவங்க மாடியிலேருந்து கீழே கொண்டு போய் விடுறது வர்றது போகிறதுன்னு எங்கள் அப்பா பார்க்கவே முடியல. என் பொண்ணு மட்டும்தான் எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒருத்தர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்பி வராரு, அநேகமாக அது மனன்மணியோன்னு ஒரு டவுட் இருக்கு. கிளம்பி வராரு, நான் 5 வரைக்கும் வந்துட்டேன் சார், அப்பா இருப்பாரா இல்லைங்க, 1:30 எடுத்துருவாங்க, இன்றைக்கி குளிகை ஏதோ 1:30 3 இருக்குது, 3 எடுத்துருவாங்க, வரவேண்டாம், ரிட்டர்ன் ஆகிடுங்கன்றேன், பேசுகிறேன் நான். அப்புறம் அப்படியே இப்போ பேசிட்டே வர எடுத்துட்டாங்க. அப்போ அங்கே ஐஷன் போயிட்டாங்க. அங்கே ஐஷன் பண்ணோன்னு தான் திருப்பூர் கிருஷ்ணன் இந்த மாதிரி சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப ஆசை, இது யாருக்கும் சொல்லாத ஒரு செய்தி, வெளியில் தெரியாத ஒரு செய்தி, என் மனைவிக்கும் என் தங்கச்சிக்கும் மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட் டைமாக நான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவோட சாம்பல்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது ஐயர் வந்து அப்பாவுக்கே அவர் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏ என்ன அந்த மாதிரி கேவலம், அவர் சாயங்காலம் பேசியிருக்கார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, என்ன செத்து போன அப்புறம் இந்த ஐஸ் ஈஸு மரத்தூள்லாம் வச்சு, அப்போ அந்த பாக்ஸுங்கிறது புதுசு,
ஐசு மரக்கட்டியெல்லாம் வச்சு ஐயா என்ன அப்படி கஷ்டப்படுத்தாதீங்கடா, என்னமோ செத்து போன உடம்பு உதறிக்கிறாரு, அப்படிலாம் பண்ணாதீங்கடா. சிவாஜி கணேசனுக்கு வச்ச மாதிரி ஐயர்கள் பொட்டியில் வைக்கிறது கிடையாது. எப்பவுமே வந்து ஐயரில் வந்து ரேடி கொண்டு வந்துடுவாங்க. கண்ணதாசன் ஒரு இடத்துல எழுதுவார், பிராமணர்கள் மரணத்தின் தன்மையை உணர்ந்தவர்கள் இறந்து போன அடுத்த நிமிடமே ரேழிக்கு கொண்டு வந்து போட்டுருவாங்க. அவங்க எந்த பிராமண லேடியாவது வாசலில் வாயில் வயத்தில் அடிச்சுன்னு பார்த்துருக்கீங்களா? வந்து செத்துப்போன ஒரு வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போயிடுது அவங்களுக்கு அப்படின்னு போட்டிருப்பார். இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லை, காலங்காலம் கர்ப்பாந்தகமாக சொல்லி வந்ததுனால ஒரு விஷயம் அப்படி படிஞ்சிடுது. அதில் பிராமணம் பிராமணம் இல்லாதவங்க கிடையாது, நான் அவர் சொன்னதை சொல்கிறேன், நான் கண்ணதாசன் எழுதினதை நான் சொல்கிறேன், படிஞ்சு போயிடுது. அப்போ வந்து ஐயர் காமிக்கிறாரு, அது அந்த இந்த மாதிரி இந்த சுடுகாட்டெலாம் வச்சு அந்த கண்டமாக கட்டையால் அடிக்க முடியாதெல்லாம் பண்ணிடாதரா, இந்த எலும்பு இப்படி இதாக இருந்தால் அப்படி எழுந்துக்கும் வெட்டியாக ஒரு கட்டை ஒரு அடி போடுவோம் படுத்துப்பார், அதெல்லாம் பண்ணாதீங்க. எலக்ட்ரிக்கல் கிரிமிட்டி வரையத்தில் வச்சு அப்போ தான் வந்துருக்குது, மெட்ராஸில் கனமாப்பேட்டையில் மட்டும்தான் இருக்குது. இதில் சூப்பர்னா கனமாப்பேட்டையில் தான் அவள் அப்பாவை அவள் அம்மாவை எரிச்சிருக்காங்க. அவள் அம்மானா அவருக்கு அவ்வளோ உயிர். அம்பத்தூர்ல இருந்து கனமாப்பேட்டையெல்லாம் கிடைக்காதுப்பா, அம்பத்தூர் தான் உனக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு என்னன்னா அம்பத்தூர்ல எல்லா ஸ்லாட்டும் முடிஞ்சு போச்சு, அண்ணா நகர்ல முடிஞ்சு போச்சு, கொரட்டூர் ஏதாவது ஒன்று முடிஞ்சு போச்சு, எலக்ட்ரிக்கல் கிரிமிட்டி வரையும் மூணோ நாளோ தான் இருக்கு. மெட்ராஸ்ல கனமாப்பேட்டைக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ஒரே ஒரு ஸ்லாட் இருக்கு, மத்தியானம் சாயங்காலம் நாலு மணிக்கு ஸ்லாட்டா, சினிமா மாதிரி இது சீரியல் மாதிரி ஆயிப்போச்சு. எங்க அப்பா அப்போ தான் நினைச்ச இடத்துக்கு அவன் அம்மா கிட்டே போயிட்டாரு. அவர் நினைச்ச மாதிரி அவன் நீட்டா அதை வந்து ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவான்டா ஒரு மணி நேரத்துலலாம், என்னை போட்டு ரொம்ப துன்பப்படுத்தாதீங்கன்னா. செத்து போனப்புறம் அவர் ரொம்ப எரிச்சு துன்பப்படு, சரிப்பான்னு உடனே எங்கள் அம்மா அங்கேருந்து வந்தாங்க கடுப்பில். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பேசுறதுக்கு விஷயமே இல்லையா, சனிக்கிழமை செத்து போனால் ஒத்துப்பியா அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே அது ஆச்சு. அப்போ வந்து ஐயர் காமிக்கிறாரு, இதுதான் மண்டவோடு, மண்டவோடு இதுதான் மூளை கிட்ட இருக்கிறதுன்னாரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் சாமி நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் இருக்கார், அவரோட மூணு பசங்க வந்து டாக்டர், அவர்கிட்ட அப்படி கண்ணடிச்சு அப்படின்னு பக்கத்தில் வெளியில் போய் ஒரு எவர்சுலர் டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தார். டக்குன்னு அந்த அது மூளை பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் எலும்பும் கொஞ்சம் சாம்பலையும் எடுத்து அதில் போட்டேன். அதை நான் போட்டதை பார்த்து வெட்டியான் தனியாக வந்து காதில் சொன்னோம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சாமி, வெட்டியான் நான் காலங்காலமாக இருக்கேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயர் நான் சொல்லலாம்னு நினச்சேன், நீங்கள் என்ன ஏற்றுப்பீளோ மாட்டேளோ, தயவு செஞ்சு வெளில போனோன்னா கொட்டிடுங்க சரின்னு. எங்கள் வீட்டில் என்னோட புஸ்தகால மாதிரில வச்சுருக்காங்க, இன்னும் இருக்காது சத்தியமா, இன்னும் இருக்காவா, இனிமேல் தான் இருக்கணும். அதை நான் கங்கைக்கு போன போது கொஞ்சம் எடுத்துட்டு போய் கரைச்சேன், ஓகே கொஞ்சம் உண்டு, அது கூட நிறைய கரைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. எங்கப்பா என்ன என்ன பண்ணுவார், இதுக்கு ஒரு கதை வந்து எங்கள் அப்பாவே வந்து பண்ணியிருக்காரு. எப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும், சாவுன்னா பயங்கர பயம், மரண பயம் தானே எல்லாருக்கும் பெரிய பயம். நீங்கள் அஞ்சு வயசு இருக்கும்போது இப்போ ஐயர்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னா சத்தம் போடாமல் கொண்டு போய் வச்சுருவாங்க. எங்கள் அப்பா எல்லாம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கொண்டு போயிடுவாடா, காலாட்டின்றே தூங்கணும்னு. ஏன்னா எந்த விதமான சங்கு சத்தம் மேலதாளம் அதெல்லாம் எதுவுமே இறக்கிறதுலாம் கிடையாது. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு மூணு வீடு தள்ளி தம்பான்னு ஒருத்தர் செத்து போயிட்டார். நான் சொல்கிறது 56 வருடங்களுக்கு முன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, என்னுடைய அஞ்சு வயசில் நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணேங்கிறத மறந்து போயிட்டேன். வீட்டை பூட்டினான்னு வெளில வந்து தண்ணி குடிக்கணும்னு தண்ணி எடுத்துன்னு போகணும்னு வச்சுட்டு வீட்டை பூட்டின்னு பாய்ச்சி வந்தப்புறம் தான் தண்ணி எடுத்துன்னு வரலன்னு நினச்சிட்டுருக்கேன். ஐயோ தண்ணி எடுத்துன்னு வரலன்னா தண்ணி எடுத்துன்னு வந்துருக்கேன், அதில் மறதியில் ஒரு மறதி. அப்போ நான் வந்து அந்த மாதிரி மூணாவது வீட்டில் தம்பான்னு ஒருத்தர் செத்து போயிட்டார். சரி தம்பா செத்து போயிட்டார் பான்ற இப்படி வச்சிருக்கு அவரோட பொண்ணுக்கு. என் தம்பி எங்கள் அண்ணன் என் பக்கத்தில் தூங்குறான், இப்படி இப்படி தூங்குறான், டேய் விடிய விடிய பிரித்து விட்டுனேன்னு. எதுக்குடா டே தம்பா அப்படி செத்து போயிட்டான்டா, இப்படி வச்சுனா செத்து போயிடுவா நீ, டே செத்து போனவன் இப்படி வச்சுருக்கான்டா, இப்படி வச்சுருந்தா செத்து போக மாட்டேன் அப்படின்றா. எனக்கு வந்து இப்படி தானே பயஞ்சிருக்கு, என்னுடைய அஞ்சு வயசில் என்ன பயஞ்சுதான் சொல்லணும். அப்புறம் அடுத்த நாள் காத்தால தம்பாவை தூக்குறாங்க, மாலை அப்பெல்லாம் பெரிய அலங்காரமாக இருக்கும், அவன் இந்த மட்டும் செத்து போனானே சந்தோஷமாக ஆட்டம்லாம் இருக்கும். அவன் அந்த பைசா ரோஜா இதெல்லாம் இப்படி இறப்பாங்க, அதில் படாதபடி வருவேன் வீட்டுக்கு நான். ஒரு வாட்டி இப்படி இறைச்சான் பட்டுச்சு, நான் செத்து போயிட்டேன்னா இருக்கேனா டவுட் ஆயிடுச்சு. அந்த ரோஜா பூவும் அந்த இதுவும் பட்டதுல நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிருந்தேன். சின்ன வயசுல எங்களுக்குமே அது இருக்கு சார், பூவை மெதிக்காம போகணும்னு ரோட்ல எந்த பக்கமும் எல்லாம் ஏறி இறங்கி போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கும் போது நம்ம ரோட்ல நடக்கிற நிலைமையில இருக்க மாட்டோம். அதுவும் உண்மைதான். அப்போ வந்து ரோஜா பூ செத்து போயிட்டேன்னு நினைச்சிருந்தேன் நான்.
இதுல ஒரு விஷயம் சொல்றேன், அப்பாவும் நானும் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வீதம் மரணத்தை பத்தி 30 வருஷம் பேசியிருக்கணும். அப்பா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உயிர்ன்றது என்னங்கறத நாங்க கண்டுபிடிச்ச உயிர் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ஆச்சரியமான விஷயம், உடலுக்கு 9 வாசல்ங்கிறான், 9 திறந்துதான் இருக்குது எப்பவுமே, அது வழியெல்லாம் போகாத உயிர் போகும்போது மட்டும் எது வழியா போகுது யோசிச்சு பாருங்களேன். உயிர் உடம்புலேருந்து போகணும், 2 கண்ணு திறந்துருக்குது, 2 மூக்கு திறந்துருக்குது, காது திறந்துருக்குது, திறந்திருக்க வேண்டிய எல்லாமே திறந்துதான் இருக்குது, ஆனால் அது வழியெல்லாம் போகாத உயிர் எது வழியா போகுது, அது ஒரு ஆச்சரியம் தான். உயிர்ங்கிறது என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன்னா, நான் உயிருடன் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அதனால் நான் உயிருடன் இருக்கிறேன். நான் இறந்து விட்டேன் என்று நினைக்கிறேன்னா நீ இறக்கலை, பணம் வந்து இறந்து போயிட்டேன்னு நினைக்கிறது இல்லை. அப்ப அந்த எண்ணமும் நினப்பும் தான் உயிருங்கிறார். ஒரு மனுஷனை விட்டு எண்ணமும் நினப்பும் போயிடுச்சுன்னா உயிர் போனதுக்கு சமம் இல்லை, உயிர் போயிடுச்சு சமம் இல்லை, அதான் உயிர். நீங்க உயிருக்கு டெபினேஷனே கொடுக்க முடியாதுன்ற என்னோட டெபினேஷன் இது. மத்தது நீங்க என்ன வேணா ஆத்மானுங்க உயிர்னுங்க என்ன வேணா கொடுங்க. இப்ப நிஜமா நான் சொல்றதுல நீங்க மறுத்து ஏதாவது சொல்லுங்க. நம்ம ஒரு ஆள் இறந்து போன உடனே அவனுடைய குரல் நம்ம கிட்டே இருந்து துண்டிக்கப்படுது, அவனுடைய தொடல் நம்ம கிட்டே இருந்து துண்டிக்கப்படுது இல்ல. நம்ம நினப்பெல்லாம் நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப எங்க அப்பா எனக்கு வந்து ஒரு விபதி இடணும்னா நடக்குமா? அது நடக்காது. அப்ப வந்து அந்த அந்த நான் நான் இறந்து விட்டேன் என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பணம் சொல்றது இல்லை, ஏன்னா அது இறந்து விட்டது. அப்போ இந்த நினைக்கிறேன்னு சொல்ற வார்த்தையும் அந்த எண்ணமும், அந்த வார்த்தைய சொல்ற எண்ணமும், அந்த எண்ணத்தை ஏற்படுத்துற மனசும், அந்த மனசு இருக்கிற விஷயமும் இல்லாம போயிடுறதுதான் உயிர். செயல் இல்லாம போறதும் அதே இல்லை, அதே தான். அதனாலதாங்க செயல் இல்லாம போகுது. எண்ணம் இல்லட்டா செயல் இல்லை, எண்ணம் தானே ஒரு செயலுக்கு பேசிக்கு. நீங்க பாக்குறீங்க அதை எடுக்கணும்னு தோன்றது வந்து எண்ணம் தானே, எடுக்கல செயல் இல்லைன்னா எண்ணம் இல்லை. அது வந்து அந்த மாதிரி யோசிச்சு வச்சிருந்தோம். அப்புறம் கடைசியா நம்ம வந்து பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசைன்னு 3 பிரிச்சு வச்சிருக்கோம். 4 ஆசை நீங்க சொல்லவே முடியாது. நம்ம பெரியவங்க எல்லாருமே கரெக்டா 2 இல்லை 3 எல்லாத்தையும் அடக்குவாங்க இல்லையா? அது மாதிரி நான் 2 அடக்கினது என்னன்னா, 1 செத்து போனோம் இல்லை உயிரோடு இருக்கணும், இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கணும் இல்லைன்னா வரக்கூடாது, அவ்வளவுதானே. நீங்க இந்த 2 வச்சீங்கன்னா ரொம்ப சின்னதா குறுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க. இப்ப நம்ம சாமிக்கு பூ போடுறது இருக்கு இல்லையா, நம்ம மஞ்சள் பூ வந்தா இது, வெள்ளை பூ வந்தா இது, அது வந்து மூடத்தனம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. டாஸ் போடுறது அதே தான். அவன் டாஸ் எப்படி போடுறான், நீ பூவை எப்படி எடுக்கிற, அதுல சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, டாஸ் போடுறது ஒரு விதத்துல கரெக்ட் தான். 2 குழம்பின்னு இருக்கிறதுக்கு ஒரே விஷயத்துல குழம்பி இது நடக்கலன்னா அடுத்தது போலாம். திஸ் ஆர் தட், திஸ் ஆர் தட், நம்ம வந்து டைலமால இருக்கவே வேண்டாங்கிறான். அதை வந்தானே, அதை பத்தி தானே சார். அதுல ஒரு டைலாக் வச்சிருப்பாரு கமல், அன்னைக்கு மட்டும் பூ விழாம இருந்தா. நான் அழுது கை தட்டு இருக்கேன் அந்த சீன். ஆமா, அன்னைக்கு மாறி போயிருந்தேன்னா இவன் கதி என்ன, அவன் கதி என்ன, இதுக்கு அண்ணாண்டாவா இதுக்கு அண்ணாண்டாவா, சிம்பிள் சிம்பிள் சொல்றான். அதை யோசிக்கிறதுக்கு எவ்வளவு யோசிச்சிருக்கணும். அது வந்து அது மாதிரி ஏதாவது ஒரு குறுக்கினானா, நான் சொல்றது இந்த 2 குறுக்கினாலே போறோம், நல்லது கெட்டது இருக்கோம் இல்ல, இருட்டு வெளிச்சம் வேற என்ன இருக்கு வாழ்க்கையில, ஒண்ணுமே கிடையாது. 3வது ஒண்ணுமே கிடையாது, 3வது நீயா ஏற்படுத்திக்கிறது, அவ்வளவுதான், 2 பிக்சடு. அப்படி நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு கடைசியா 30 கழிச்சு எங்க அப்பா 2 வந்து சாவை அடைக்கினார். போற இடம் என்னன்னு தெரியாது, இருக்கிற இடத்த விட்டு போறதுக்கு இஷ்டம் கிடையாது. இந்த 2 பதில் கிடைச்சாருன்னா செத்து போயிடலான்டா. ஏன்னா இருக்கு, எனக்கு குஷ்பு வேணும், எங்க போனாலும் பாதாம் அல்வா வேணும், மசால் தோசை வேணும், இது பாம்பே போனா கிடைக்கும், டெல்லி போனா கிடைக்கும், அமெரிக்கா போனா கிடைக்கும், நான் எங்க வேணாலும் போவேன், அதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். செத்து போனா கிடைக்குமா தெரியாது, கிடைக்கலாம், இப்போ கூட தெரியாது உனக்கு, கிடைக்கலாம். அங்கே போய் இது மாதிரி ஒரு உலகம் இருந்ததுன்னா யாருக்கு தெரியும்? ஆனால் இருக்கா இல்லையா, கண்டவர் விண்டில்லர் விண்டவர் கண்டில்லர், யாரும் சொன்னதில்லை, அதனால தெரியாது நமக்கு. அப்போது இருக்கிற இடத்த விட்டு போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது. எல்லாருமே இந்த அஜ்ஞானம், என் பொண்டாட்டி விட்டு போகிறேன், என் பிள்ளைய விட்டு போகிறேன், அவ்வளோ சொத்தை விட்டு போகிறேன், போயேன், இந்த நெத்தியில் வைக்கிற ஒரு காயின் கூட அவன் கூட போக போகிறதில்ல, 1 ரூபாய் போக போகிறதில்ல. அதனால தானே அலெக்சாண்டர் 2 கையை விட்டுன்னு போனான், செஞ்சிருக்கோங்க. ஆமாம், அப்போ வந்து அஞ்ஞானம், இந்த ஞானமற்ற விஷயங்கள்ல விடுறோம். போற இடம் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு சொர்க்கத்துக்கு போனா சூப்பரா இருந்தாங்களோ, ஐயோ அந்த ரம்பா ஊர் வச்சு எல்லாம் பாக்கலாம்னு சொன்னா கிளம்பிடுவோமே, அவன் நம்மளுக்கு பொழுது முடியறதுக்கு முன்னாடி கிளம்பிட போறோமா. ஆக இந்த 2 அடைக்கினாரு. ஆனா
நாங்கள் ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி என்னென்னா, செத்து போனப்புறம் ஒரு ஆளுடைய முகம் எப்படி பழைய முகத்துக்கு வருதுங்கிறது தான். இப்போ தூங்குற மாதிரியே இருக்குங்க, ஒரு உடம்பு சரியில்லாதவங்க கூட இங்கெல்லாம் வீங்கி வீங்கி கிடப்பான். செத்து போனோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு ஒரு மாதிரி அடங்கி கரெக்ட் ஆகிடும், ஆக்சிடென்ட் விட்டுருங்க. சாதாரணமாக செத்து போனாங்கன்னா மூஞ்சி கிஞ்சிலாம் வீங்கி இருக்கிறவங்களாம் கரெக்ட் ஆகிடும், வடிவம் வந்துடும். அது எப்படி வருதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க தெரியவே இல்லை. ஒரு நாள் 2008 February 27 சாயங்காலம் கம்பெனியில் ஒரு ஓஷோ எடுத்து படிக்கிறேன். அந்த ஓஷோ புஸ்தகம் நான் வாங்கி 5 வருஷம் ஆச்சு. பாட்டி பயங்கர சப்போர்ட். ஓஷோ 19 வயசில் ஞானம் வந்துச்சு அவருக்கு. ஸ்கூலில் காலேஜ்லாம் எப்பா நீ வரவே வேணாம், நீ எக்ஸாம் எழுத வந்தால் போகிற மற்றவனையும் கெடுக்காத ஓடி போயிட்டு ரொம்ப சௌகரியமாக போச்சுன்னு போயிட்டார் அவர். மற்ற எல்லாருமே எதிர்க்கிறாங்க, பாட்டி மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பையன் நிச்சயமாக ஏதோ ஒரு நாள் பெரியாளாக வருவாங்க. அந்த பாட்டி ஒரு நாளைக்கு செத்து போயிடுறாங்க. அப்போ ஓஷோ பார்க்குறாரு அந்த பாட்டி பழைய மூஞ்சியில் இருக்காரு. பழைய முகம் எப்படி வந்தது? அப்படித்தான் இருக்கும், சிந்தனைகள் அற்ற முகம் அப்படித்தான் இருக்கும்னு எழுதுறாரு. எக்ஸலண்ட். இப்போ நம்மளுக்கு கவலையாக இருந்தால் மூஞ்சி கவலையாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குது, வருத்தமாக இருந்தால் வருத்தமாக இருக்குது, பயமாக இருந்தால் பயமாக இருக்குது நம்ம மூஞ்சி. ஒரு குழந்தைக்கும் ஒரு செத்து போனவனுக்கும் சிந்தனையற்ற முகம். ஒரு குழந்தைக்கு உள்ள எதுவுமே பதியாத போது அது சிச்சின்னு தான் இருக்கும், அதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு அப்புறம் தானே விஷத்தை பதிக்கிறாங்க. ஆக ஆஹா, இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில் ஒரு அட்ரஸ் பார்க்குறேன். அந்த அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி அந்த டிரான்ஸ்லேட் பண்ணவருடைய அட்ரஸை வாங்குறேன். இங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு சாயங்காலம் 5:30 ஃபோன் பண்ணால் அந்த வீட்டில் ஒருத்தர் எடுக்கிறாங்க. இவர் பேர் சொல்லி பரந்தாமனா நம்ம பேர் ரொம்ப கம்மியாக எழுதியிருக்காரு. ஏன்னா கண்ணதாசன் பதிப்பகத்தில் புவியரசு தான் ஜாஸ்தி, இவர் வந்து கம்மி. புவியரசு தான் நான் ஈஸியாக பேசிடுவேன், இவர் யாருன்னே தெரியாது எனக்கு. நீங்கள் யாருங்க? பரந்தாமன் இருக்கார். பரந்தாமன் இல்லை, நான் ஒரு பேர் சொல்கிறேன். பரந்தாமன் இருக்காரா? நீங்கள் யாருங்க? நான் அவரோட பேசணுங்க. நீங்கள் யார்? நான் லாசாராவோட பையன். அந்த பக்கம் பத்திக்கிச்சு, லாசாரா பையன், லாசாரா பையன், லாசா. அங்கே பேசுன்னு எனக்கு தெரியுது. சார் சொல்லுங்கள் சார். இல்லைங்க, அப்பாவும் நானும் மரணத்தை பற்றி ஒரு 30 வருஷம் பேசியிருக்கோம், எங்களுக்கு கிடைக்காத ஒரு விடை வந்து இந்த புஸ்தகத்தில் கிடச்சிருக்கு, அவரை பாராட்டணும்னு தான் பேசுகிறோம். அவர் நான், நீங்கள் யார்? நான் அவர் ஒய்ஃப் பேசுகிறேன். அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டான்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்டெல்லாம் கிடையாதுங்க, இதை பார்த்த உடனே எங்கள் அப்பா செத்து போயிட்டார் தெரிஞ்சுக்காமையே. 2007 செத்து போயிட்டார் அவர். இது நான் 2008 நான் தெரிஞ்சுட்டுருக்கேன். இப்போ மேலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாரோன்னு மாதிரி தெரியாது. அவரை பார்த்து பாராட்டலான் தான் சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்தேன்னு சொன்னால் அந்த பக்கம் வெடிச்சு அழுகுறாங்க. முந்தா நாள் தான் சார் அவர் செத்து போனார். ஒரு மரணத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு பேர் பேசி அதில் லாசாரா செத்து போய், அதுக்கப்புறம் நான் ஒரு புஸ்தகத்தை 5 வருஷம் கழித்து அதை எடுத்து அதில் படித்தா ஓஷோவோட பாட்டி செத்து போய், அதுக்கப்புறம் ஓஷோவும் செத்து போய், டிரான்ஸ்லேட் ஆன அவரும் செத்து போய், இந்த விஷயத்தை சாராம்சத்தை நான் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் 2008 February 27 சொன்னேன்னா, அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு சுஜாதா செத்து விட்டார். இன்னொரு பெரும் இழப்பு. ஆனால் அவரும் அது இதை விட கிண்டலா மரணத்தை பத்தி எல்லாம் அதிகமாக யாரும் பேசியிருந்தார். சுஜாதா தான் நிறைய பேசலாம். அவரை கூட என்ன பண்ணாங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ தேவைப்படுகிறார், சரியான பதில் தான் அது. ஆனால் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டு, இப்போ உங்களது கடைசி ஆசை என்ன? கடைசியா வயசானப்போ ஒரு முழு சாப்பாடு, 1 மணி நேர தூக்கம், 1 ஆண்டாள் பாசுரம், இது கிடைக்கல அவருக்கு. 1 மணி நேரம் எங்கே தூங்குறாங்க? இப்போ சுஜாதாவோட கணக்கு பிரகாரம் வயசானவனுக்கு தூக்கம் வரலன்னு, என் கம்பெனியில் தூக்கம் வரலன்னா நான் தூக்கம் வராத யூஸ் பண்ணு, தூக்கம் வரலன்னு எதுக்கு மூச்சு உட்காண்டிருக்க? ஒன்று படுத்துக்கோ, டிவி பாரு, ஃபேஸ்புக் பாரு, எழுது, படி. தூக்கம் வராமல் இருந்தால் இவ்வளோ வேலை இருக்குது உனக்கு, தூங்கினா ஒரே வேலை தான் தூங்குறது மட்டும். ஆமாம்மா, நான் அதை பண்ணுவேன் எப்பவுமே. நான் 10 பாத்திரம் தேப்பேன், தூக்கம் வரலன்னா இருந்து 10 பாத்திரம் தேப்பேன், டிவி பார்ப்பேன், பாட்டு கேட்பேன், என்னெல்லாமோ பண்ணுவேன். நான் வாழ்க்கையை நல்ல வேலை கரெக்டாக வச்சோம்னு அமைஞ்சிருக்கேன்.